press the bell icon on the YouTube app and never miss another update. என்னடா வேலை செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லங்க, இப்பதான் ஆளுங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு போயிருக்காங்க. கணர்னு வெட்டி முடியலையா? நாங்க பாடுபடுறதுல ஒண்ணும் பழுது இல்லைங்க. இந்த பாழா போன தண்ணி தாங்க வரமாட்டேங்க. ஒரே பாறை பூமிங்க, கல்ல உடச்சி வாரி எடுத்து கையெல்லாம் அசந்து போச்சுங்க. ஏண்டா பூமி அடமான வச்சு எங்கிட்ட கடன் வாங்கினே, அதை எப்ப திருப்பி கொடுக்கறதா உத்தேசம்? இந்த வருஷம் மகசூல்ல எப்பாவது பாதி கொடுத்துறேன் எஜமா. இப்படி நீ எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு வர? நம்ம கையில என்னங்க இருக்கு? உழவு மாடு வாங்கத்தான் உங்ககிட்ட 500 ரூபாய் கடனை வாங்கினேன். அந்த வருஷம் மகசூலும் சரியில்லை, மாடும் வியாதி வந்து செத்து போச்சு. அப்படின்னா நான் கொடுத்த பணம் எல்லாம் எழுதுங்கிறியா? ஐயோ, என் வாயால அப்படி சொல்ல மாட்டேங்க. காசி ஒண்ணு பண்ண, உன் நிலத்தை எனக்கு கிரயம் பண்ணி கொடுத்துட. எஜமா என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அந்த ஒரு காணி பூமி தான் என் பொண்டாட்சி பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரே ஆசி. அத ஒண்ணு செஞ்சாருங்க எஜமா. உன் பணம் நான் இப்படி துடிக்கிற, என் பணம் மாத்திரம் என்ன எத்துல வந்தது நினைச்சியா? அசல பட்டி சேர்த்து எவ்வளவு ஆச்சு தெரியாதுங்க. அது சரி, உன்னோட ஒரு காணி நிலம் என்ன விலைக்கு போ? தெரியாதுங்க. 4000 ரூபாய்க்கு போமா? தெரியாதுங்க. அடையா, அசல் வட்டி சேர்ந்து 5000 ரூபாய்க்கு மேல ஆச்சுடா. என்னடா பாம்பு கடிச்ச மாதிரி பதற? 500 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு 5000 ரூபாய் ஆகுதுங்கிறீங்களே, அடுக்காதுங்க. அப்பளை உங்ககிட்ட கேட்க வேண்டாதான், உன் நிலத்தை கிரயம் பண்ணி வாங்கிக்கிட்டு மீதி தள்ளுபடி பண்ணலாம் இருக்கேன். எஜமா கருணை காட்டுங்க. புள்ள முட்டிக்கார, நீங்கெல்லாம் சங்கடப்பட்டா என் மனசு கேட்க மாட்டா. போட, மேல 100 ரூபாய் போட்டு கொடுக்குற போப்போ. இல்லைங்க எஜமா, நான் என்ன பாடுபட்டாலும் வாங்குற பணத்தை திருப்பி கொடுத்துறேன். எஜமா எழுத்த கொடுத்து கோர்ட்டு மூலமா வசூல் பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க எஜமா, உங்களை எதிர்த்து என்னால் நிக்க முடியுமா? ஏன் எஜமா, கோர்ட்டுக்கு போனா கூட வாங்குற பணத்துக்கு அரை வட்டி தானே போடுவாங்க. 4 வருஷத்துக்கு அரை வட்டி மேனி எவ்வளவு ஆகுங்க? படவா ரேக்கல், எங்கிட்ட நீ சட்டமானா பேசுற சட்டம். பண்ணையாரே, நான் பார்த்துட்டேன், ஆள் க்ளோஸ் தானே. இது வரைக்கும் எத்தனையோ கொலை பண்ணதா கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனா அடிய நேர்ல பாக்குற பாக்கியம் இன்னைக்குதான் கிடைச்சது. கேக்கமரா, நான் வேணும் செய்யல தவறுதலா? அது எப்படிங்க? அவன் சாவுக்கு பொறுப்பு நீங்க தானே போலீஸ் சொல்லும். கேக்கமரா இங்க வாங்க, இத நேர்ல பார்த்த ஒரே சாட்சி நான் தான். என்னையே கேடி உள்ள தள்ளான்னு பாக்குறீங்களா? நீங்க வேண்டாம் இங்க வாங்க. ஏகாம்பரம், இத நீ சொல்லல, போலீஸுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லலன்னா போலீஸுக்கு தெரியாதுதான் நியாயம். ஆனா நான் சொல்லாம இருக்கணுமே, நான் சொல்லாம இருக்கணும்னா 1000 ரூபாய் தர. ஏங்க செத்தவ உயிரோட விலை 1000? இது கொலகேசுங்க முதலாளி, கோர்ட்டுக்கு போனாவே 1 லட்சம் ரூபாய் செலவாகும், அப்படியே தண்டனை உண்டு. இந்த கொலைய கண்ணால பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நான் தான். உனக்கு நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கற? நான் ஒண்ணும் பெருசாவே எதிர்பார்க்கலீங்க. என் ஆயுசு பூரா என்னை வச்சு நீங்க காப்பாத்தணும். அப்ப அப்ப எனக்கு கொஞ்சம் செலவுக்கு காசு தேவைப்படும், அதை குடுத்துடணும். அப்படிதான் என்னடா இவனே 1000 தண்டனை கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா?
இறந்தால இதுவா அப்படிதான். ஆனா இதுல நீங்க கல்வி என்ன வேணாம், கல்லு உடைக்கலாம். சரி, இங்க நடந்த சம்பவத்தெல்லாம் அப்படியே மறந்து கடைசி வரைக்கும் உன நான் வச்சு காப்பாத்துறேன். சந்தோஷம். அப்படியே பஞ்சாயத்தை கூட்டி இவன் கேணி வெட்டுறப்ப இடறி விழுந்துட்டான்னு சொல்லி ஒரு நாலு பேருக்கிட்ட கையெழுத்த போட்டு வாங்கிடுறது. அப்படியே என்னையும் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துறது எப்படி சரிதானா? முதல்ல இந்த முகத்துல இருக்கிற பிரேரங்களைய கொஞ்சம் மாத்துங்க, இல்லன்னா அதே காட்டி கொடுத்தாலும் கொடுக்கும். வாங்க. இந்தாமா, பணம் காத்தவரு உனக்கு வேற என்ன உதவி வேணும் கேடு? என்ன கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் உங்ககிட்ட ஊழியம் பார்த்தார். உங்க கண்ணுக்கு எது தாப்பிலேயே அவர் கண்ணை போட்டுட்டாரு. பண்ணையாருதான் உன் புருஷனை கேணிக்குள்ள தள்ளி கொண்டாருன்றியா? ஏகாம்பரம் இல்லீங்க, நம்ம சொல்றத பார்த்தா அப்படி இல்ல இருக்கு. அதுதானே கணத்தை வெட்டத்தான் சொன்னேன், கணத்துல விழவா சொன்னேன். இந்த குழந்தைங்க முகத்தையாவது பாருங்க. இந்தாமா, இப்படி ஊர்ல உள்ளவங்க மூஞ்சியா ஐயா பாத்துக்கிட்டா அவரு மூஞ்சா யார்தான் பாக்குறது? அவர் தான் கண்ணாடியில பாத்துக்கணும். அவருடைய குழந்தைய தாய் இல்லாத பிள்ளையா வளர்ந்துகிட்டு இருக்கு. அவன் தலை இழுத்து கணத்துல விழுந்து சாகணும்னு இருக்கு. என்னையா கோலி குண்டால அடிக்கிற? உங்க தலையை இழுத்து கோலி குண்டால அடி வாங்கணும்னு இருக்கு. என்ன சொன்ன? எல்லாம் போங்க போங்க. என்னையா எதிர்த்து பேசுற? கொன்னுடன் ஜாக்கிரத. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, எங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க, ஓடி ஆடி வேலை செய்ய முடியலங்க.
எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. பண்ணிக்கைய உனக்கு கல்யாண வயசு வந்துருச்ச? அது வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. வயசு வந்தா போதுங்களா, வசதி வேணாங்களா? வசதியா? நீ எப்ப புதையல் எடுக்கிறதும் முண்டாட்டியப்படா வீட்டுக்கு வர்றது? பொண்ணு எங்கடா பாத்திருக்க? அதான அத சொல்லு முதல்ல. நம்ம மாடசாமி மகன் இல்லீங்க? மாடசாமி பொண்ணு மகாலட்சுமியா? அதேதாங்க. அருமையான பொண்ணு, பேர்ல மட்டும் இல்லடா அழகிலே அவ மகாலட்சுமி தான். தடியாவும் இல்லாம உள்ளியாவும் இல்லாம, ஆஹா, சும்மா களைஞ்செடுத்த சில மாதிரி. முதலாளி, அந்த பொண்ண நம்ம விஸ்வம் கட்டிக்க போறோம். இருக்கட்டுமே, விஸ்வம் யாரு? சும்மாளுதானே? அதுல பாருங்க சும்மா. எந்தடா எடுக்கிறேன், உன் கல்யாண செலவுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? காலாகாலமா எங்கிட்ட ஊழியம் பண்றதுக்கு நான் குடுக்கற சொன்னாங்க. உன் காட்டுல மழை பெய்யுதுடா கணக்கு, எனக்கு இறக்கமே இல்லைன்னு நினைச்சியா? ரெண்டாம் மழை அங்க வறுமையில வாடுற அந்த பார்வதி மாமுகத்தை பார்க்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு. ஐயோ ஐயோ, தாய் குளம் கஷ்டப்பட்ட ஐயா விட்டாங்க. விஸ்வா, உங்க அப்பா செத்த உடனே உங்க அம்மா எங்கிட்ட வந்து பணம் கேட்டாங்க. நாம குடுக்கலையே? ஏன் தெரியுமா? அப்ப நீங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க, வாழ்க்கையில் அடிபட்டாதானே நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஐயா அடிபட்டாதான் கொடுப்பார். இல்ல ஊருக்குள்ள போனதானே நான் போட்டிருக்கிற நகை எல்லாம் பாக்குறவங்க கண்ண பறிக்கும். நம்ம இருக்கிற ஊர்ல கண்ணோட அந்த பசங்க தெரியலாமா? அப்போ பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு. அப்பா ஊரம் மண்ண பறிச்சா பொண்ணு கண்ண பறிக்கா? இந்த அப்பா 1000 ரூபாய் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துமா. இந்த உதவி நான் 7 ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேங்க. இந்த பாருடா விஸ்வா, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா என்ன எடுத்துக்கிட்டு இருமா? அப்பா சுத்தி கட்டுக்கானே உன் தம்பி, அவன் எழுத்துட்டு வந்து காலடியில போடு பாக்கலாம். யாருங்க பத்திரமையா? அந்த ஓனான வதச்சு கொண்டு வந்து எங்க வீட்டுல வேலைக்கு போடு. அவன் திமிர நான் அடக்கிறேன். நான் சொன்ன பேச்சு அவன் கேட்க மாட்டாங்க. பணக்காரங்களுக்கு பணிய மாட்டான் இந்த பத்திரன் ஆவேசமா கத்திட்டு இருக்கவன் நான் என்னங்க செய்ய முடியும்? இந்த வார்த்தையை கேட்டு நீ சும்மாவா இருந்த? வண்டைய பிடிச்சி தவத்தில் இழுத்துக்க. வீரபத்திர விஷயத்துல நீ தலையிடாத, ஏன்னா துஷ்டனை கண்டா தூர ஒரு அடி பாங்க. எங்க போயிடுவா? இந்த திமிர எல்லாம் எத்தனை நாளைக்கு பாக்கலாம்? இந்த மாதிரி துஷ்ட பசங்களுக்கெல்லாம் எங்க அப்பா யமன்டா யமன். அப்பா அவன் பார்க்கல. ஊரார் பொருள் திருடி உண்ணுகின்ற காக்க எல்லாம் உட்கார இடம் கொடுக்கும் எருமை அண்ணாச்சி. உங்களை போல் நாங்களும் தான் நம்ம பொறுமை என்னாச்சு எருமை அண்ணாச்சி, நம்ம பொறுமை என்னாச்சு எருமை அண்ணாச்சி, நம்ம பொறுமை என்னாச்சு. இடம் கொடுத்தா முதுகு ஏறும் உலகம் என்றாச்சு, கொஞ்சம் இடம் கொடுத்தா முதுகு ஏறும் உலகம் என்றாச்சு. இந்த உண்மையை கண்டாச்சு. மக்களை தின்னுபுட்டு மாடு பால கொடுக்குது, நம்ம எஞ்சில தின்னுபுட்டு நாயி வாழையாட்டுது. வக்கல தின்னுபுட்டு மாடு பால கொடுக்குது, நம்ம எஞ்சில தின்னுபுட்டு நாயி வாழையாட்டுது. உழைச்ச உழைப்புச்சு எல்லாம் நன்றிய காட்டுது, உழைச்ச உழைப்புச்சு எல்லாம்
மனுஷ ஜாதி ஒண்ணுதான் ஈன புத்திய காட்டுது, ஈன புத்திய காட்டுது. எருமை அண்ணாச்சு நம்ம பொறுமை என்னாச்சு, கொஞ்சம் இடம் கொடுத்தா முதுகில் ஏறும் உலகம் என்றாச்சு, இந்த உண்மைய கண்டாச்சு. எருமை அண்ணாச்சு நம்ம பொறுமை என்னாச்சு. தென்றல் எட்டி நடக்குதா, பழம் கூரை குடிசை என்றால் மழை கொட்ட மறுக்குதா. ஏழைகளை கண்டா தென்றல் எட்டி நடக்குதா, பழம் கூரை குடிசை என்றால் மழை கொட்ட மறுக்குதா. இரண்டு வர்க்கம் என்ற இயற்கை பிரித்து வைக்குதா, இரண்டு வர்க்கம் என்று இயற்கை சிரித்து வைக்குதா. நாம எத்தனை சொல்லி என்ன மனுஷன் நெஞ்சில் உரைக்குதா, மனுஷன் நெஞ்சில் உரைக்குதா. எருமை அண்ணாச்சு நம்ம பொறுமை என்னாச்சு, கொஞ்சம் இடம் கொடுத்தா முதுகில் ஏறும் உலகம் என்றாச்சு, இந்த உண்மையை கண்டாச்சு. எருமை அண்ணாச்சு நம்ம பொறுமை என்னாச்சு. ஏதோ என் பொல்லாத நேரம், வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. ஐயா, ஐயா, ஐயா,
நீதானா? நான் மலக்க விடலையா போட்டே? வழியில போடாம உன் தலையில போட சொல்றியா? திமிரா பத்த சொல்றியா? நான் யார் தெரியுமா? பெரிய மகாராணி. ஆமா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் மகாராணி தான். இந்த ஊருக்கு ஒரே பணக்கார எங்க அப்பா தெரியுமா? அதனாலதான் மத்தவங்க பூரா ஏழையா இருக்காங்க, தெரிஞ்சுக்க. வக்கீல் அதற்கு வாய பாரு. உழைக்கல பெருசா பேச வந்துட்டான் சத்தம் போடி. என்ன நான் மட்டும் டாவா? என்ன பொண்டாட்டியா? ஒரு பொண்ணை கட்டிக்க ஆணா இருந்தா மட்டும் போதும், உன்னை கட்டிக்க நான் ஒண்ணு அரக்கம் இல்ல. அப்படின்னா அரக்கியா? இல்ல ராட்சசி. ஏன் நிறுத்திட்ட? ஒப்பாரி வையே, பெலாக்கணம் பாடு, கேட்க நாதியே இல்ல. நாதியே இல்லையா? பழத்தலியா போட்டே? இரு, எங்க அப்பா கிட்ட சொல்லி உன் தோல உரிக்கிறேன். உங்க வீட்டுல ஆடு இருந்தா அத கட்டி வச்சு அது தோலை உரிச்சு உப்பு கண்ட போடச்சுல. உங்க அப்ப, உங்க பாட்ட, உங்க வம்சமே. அப்பா கிட்ட சொல்றேன், வீட்டுக்கு பாக்கலாம். அம்மா, என்ன விஸ்வா? இனிமே உன் மகன் கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படுவான். இந்த 1000 ரூபாய் வச்சிருக்க, முழுதா வச்சுக்க. இவ்வளவு பணம் எப்படி வாங்கிட்டு வந்தேன்? வட்டி கட்டுறது கூட வழி இல்லையே. என்னம்மா இவ்வளவு பணம் வட்டிக்கு வாங்கிட்டு வருது? நானும் மடையனா என்ன? எனக்கு கல்யாணம் ஏசமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன பண்ணியாருக்கிட்ட வச்சுக்கலாம். ஜமாடன் 1000 ரூபாய் தூக்கி என்னமா கொடுத்தமா? ஆமாமா, நானே தகச்சு போட்டேன். நீ என்ன சொல்லு, பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். அவர் நல்லா இருக்கட்டும். புண்ணியமா, பரோபகாரி. யாருமா அந்த பரோபகாரி? வேற யாருடா, நம்ம பண்ணையார்தான். ஓஹோ, ஊர் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்கன்னு உபகாரின்னு வாழ்த்துக்கிட்டு இருக்கியா? போக்கத்து போயில. இத பாரு, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் இனாமா கொடுத்துருக்க. 1000 ரூபாய் இனாமா? என்னடா அது, இவ்வளவு நாள் இல்லாத கடைசியும் பண்ணையாருக்கு நம்ம வீட்டு மேல இப்ப முளைச்சிருக்கு. இதுல எல்லாமோ இருக்கு. வயிற்றுக்கு சோறு போடுற முதலாளி வாய்க்கு வந்து படுத்துட்டான். சும்மா போடுறாரு, ராப்பகலா வெயில் மழை பார்க்காம உழைக்கிறையே. உன்ன மாதிரி ஆளெல்லாம் உழைச்சு உழைச்சு ஓடா தேயறனாலதான் உட்கார்ந்தே குளிச்சுக்கிட்டு இருக்காரு பண்ணையாரு. இது புரியலையே உனக்கு? இவன் வாய தைக்க முடியலையே. என் வாயையும் தைக்க முடியாது, வயத்தையும் தைக்க முடியாது. அவன் பசிக்குது. அது ஏன்டா ஆடுற? சோறு போடு, கைகள் அலம்பிட்டு வா. கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வரா, வயிறு புடைக்க சோத்த போட்டா தின்ன கொழுப்பு, ஊர் வம்ப இழுக்கிறான். கடைசியா சொல்றேன், எனக்கு என்னைக்கும் கோபம் வந்து அந்த பய பல்ல உடைக்கல. எங்க முதலாளி வாங்கிட்ட நீ வம்பளுக்கு நல்லா இல்ல. இது அந்த பொண்ணு விட்டு நீயே சொல்லிருக்கணும். இல்ல, அது சின்ன பொண்ணுப்பா. நான் பெரிய மனுஷன்ப்பா. நான் சொல்றத கேளுப்பா. நீ சுத்தி வளைக்காம சொல்லுப்பா. வெள்ளத்துல எதிர்நீச்சல் போடக்கூடாதுப்பா. நான் எதிர்நீச்சல் போட்டு பழக்கப்பட்டவன்ப்பா. மண்டை வலுவா இருக்கு, நான் மலையில போயிக்கலாமா? மலை வலுவா இருந்தா வெளியே வச்சு தகர்க்கிறது இந்த மரமண்டைக்கு அது எட்டாதுப்பா. பெரியவங்க சின்னவங்க மரியாதையில பேசணும். பல்ல உடச்சு, பல்ல ஓட யாரு வேண்டாம்னா முதல்ல கணக்கம் பல்ல ஓட. இப்ப சொல்றேன், அடிப்பியா? வீட்டுக்கு வந்த பெரியவங்க கிட்ட எல்லாம் இப்படியா பேசுறது? இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, அப்புறம் பெரிய மனுஷங்களுக்கு அர்த்தம் எல்லாம் போடுமா? இவங்க எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய விஷக்கிருமிகள். ஆமா, எல்லாரும் விஷக்கிருமி, நீ மட்டும் நல்ல கிருமி. வேற யாராவது இருந்திருந்தா நீ பண்ண அட்டகாசத்துக்கு இவ்வளவு நேரம் எலும்பெல்லாம் எண்ணிருப்பாங்க. நம்ம பண்ணையாருக்கு பரந்த மனசா இருக்கிறதுனால உனக்கு புத்தி சொல்லி வேலைக்கு கூட்டு வர சொல்லிருக்காரு. அடா 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 அடா, கலியுக தர்ம, வேலைக்கு சேர வேண்டியவனா சேர்த்துக்க வேண்டியவன் அவன். அண்ணே,
கால கொடுமை, நீ வகையே அவங்கிட்ட சிக்கிக்கிட்ட. ஆனா இவன் பத்ர வீரபத்ர, உயிரே போனாலும் அந்த திமிங்கலத்து கிட்ட ஒரு நாள் சிக்க மாட்டான். அந்த காட்டு மிருகத்துக்கு முன்னாடி கைகட்டு நிக்க மாட்டான். பசிக்குது. நீ இவன்டா அவளே தானே. பயப்படுவானே, அங்கே போய் எப்படி சண்டை போடுவான்? நான் என்ன அவர் சண்டை போட்ட அனுப்புனேன், நீ என்ன டீ குடிக்க வந்தியா இல்ல என் குடும்பத்தை பத்தி விசாரிக்க வந்தியா? அதுக்கு இல்லம்மா, வயசு வந்த பொண்ணை கல்லாவில உட்கார வச்சு விட்டு நீ டீ போட்டுக்கிட்டு இருக்கிறியன்னு தான் கேட்டேன். ஐயா, நான் அவளை கல்லாவில உட்கார வச்சு டீ போடாம குள்ளாவில உட்கார வச்சா டீ போடுவேன்? வெட்டி கதை பேசாம வேலையை போய் பாரியா. சும்மா ஒரு அனுதாபத்துக்கு. அனுதாபம் ஆடு நனைதேன். 15 பைசாவை கொண்டாட வேண்டியது உட்கார்ந்து கதை பேச வேண்டியது. கட்டண புருஷன் மட்டும் சரியா இருந்திருக்கா? கண்ட கலந்தீங்களா எப்படி பேசுமா? சுப்பலட்சுமே பசும்பால் கூட. பாலு பாலெல்லாம் இங்க குடுக்கறதில்ல. ஆனா நான் டீ காபி குடிக்கிறது இல்லையாமா, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட? இப்ப நான் மட்டும் என்ன சொன்னேன், நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட போல இருக்கு? என் புருஷன் இருக்கும்போது மாடெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன், பாலெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அவரும் இல்ல, மாடும் இல்ல, பாலும் இல்ல. பால் இல்லாம என்ன பெரிய டீ கடை வச்சிருக்கிற? பேச்சு மட்டும் பெருசா பேசுற. குடிச்சிட்டு வந்திருக்கிறியா? கட்டணவர் சரியா இருந்திருந்த கண்ட கழுதைங்கெல்லாம் இப்படி பேசுமா? நான் இங்க எப்ப வந்தாலும் எப்படியாவது என்ன எதையாவது திங்க வச்சு கடை கணக்கு தடிக்கலாம்னு பாக்குறியா? அதான் நடக்காது. ஆமா சுப்பு எங்க? நடமாடக்கூடிய நிறமாச்சேப்புள்ளாதையா? ஏன் நேரத்துக்கு என்னையா? தங்கம் கட்டினவன் சரியா இருந்திருந்தால் கண்ட கழுதைகள்லாம் இங்க பேசுமோ? திருமதி வரமாட்டியா? இன்னும் வரமாட்டேன்டா. இந்த தட்டை அங்க எடுத்துட்டு போயேன். அடிச்சு போட்டு அடிக்கிறீங்க. என்ன கல்யாணம் கட்டிக்கிறாருங்க? சாப்பாட்டுக்கு நேரம் இருக்கு, ஏப்ப அவசரப்படுற? எனக்கு நேரம் ஆகுது.
இது நடக்க வேண்டிய நல்ல காரியம் இல்ல, நடக்க கூடாத காரியம், அதனாலதான் தடுத்து நிறுத்துறேன். வாங்க நடராஜா. இந்த பொண்ணு தெரியும்ல? தெரியா? என் முகத்தை பார்த்து சொல்லு. தெரியாது? தெரியாது? தெரியும், தெரியும். பூசாரி, கல்யாண பொண்ணு அது இல்ல, இதுதான். ஏமா, இவனை நம்பியா வந்த? இந்த பாவி நம்பி ஏமா இருந்தீங்க, நல்ல வேலையா நீங்க வந்து காப்பாத்துனீங்க, நான் வரேங்க. நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை இப்ப நடத்தி வைக்கிறேன். பூசாரி, கட்ட நிட்டு தாலி. இப்படி வாமா, கட்டா தாலிய. சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது,
திருடதை தண்டிச்சுதான் ஆகணும். சுப்பு நீ சொல்லு, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவனே ஒரு மாசத்துக்கு என் டீ கடையில மாவரைக்க சொல்லுங்க, அப்பதான் இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஏகாம்பரம், சுப்புலட்சுமி சொல்றது நூத்துக்கு நூறு நியாயம். நீ என்ன ஒரு தடவை பட்சமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க. டேய் கணக்கா, ஓ மகன் சுப்புலட்சுமி வீட்டுல ஒரு மாசத்துக்கு மாவாட்டணும். சுப்புலட்சுமி, இந்த பையன் எப்படி வேலை செய்யறாங்கிறது அடிக்கடி இங்கிட்ட நீ வந்து சொல்லணும். எனக்கு நேரம் இருக்கும் போது அப்படி நாலு வந்து கொஞ்சம் அப்படி பாவி ஒரு பொண்ணா பெத்திருந்தா பண்ண என் பக்கமாவது பேசியிருக்கோம். அம்மா அடி ரொம்ப இதமா இருந்துச்சு, உடம்பு வரையே போயிடுச்சு. காலையில இருந்து வாசல்ல காத்து கடந்து கண்ணே பூத்து போச்சு. ஆமா, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன், அவன் கல்யாணத்து கூட இல்லாம எங்கடா போய் தொலைஞ்ச? அப்படி அமைதியா கேளுமா, அழகா பதில் சொல்றேன். நம்ம இவருக்காவே ஆமா, உனக்கு நீ அவனாவது ஒருத்தன் இருப்பான் கல்யாணத்தண்ணி கூட. காலையில இருந்து கொலை பட்டினி, உன்னை எவன் சாப்பிட வேணாம்னு சொன்னா? பெத்த வயிறு என்ன செய்யறது கேக்கலையே? வட இங்க, இங்கதானே புது தம்பதிகள் இருக்காங்க. ஆமா, அதுக்காக தானே கூப்பிடுறேன். இப்ப நாம ஏமா அங்க சும்மா இடம் அதிக பிரசங்க. விஸ்வா, விஸ்வா, இப்ப அண்ணனே எடுத்துட்டோம் அவ்வளவுதானே? ஆமா. என்னம்மா? மகாலட்சுமி, இவன் தான் என் ரெண்டு பிள்ளை. பேரு வீரபத்ர, நாங்க பத்ரான்னு கூப்பிடுவோம். அழகான பேர், பேர் நல்லாதான் இருக்கு. ஆனா ஊரு தான் என் அட்டாசத்தை தாங்க மாட்டேங்க. நல்ல அறிமுகம். விஸ்வனை வளர்த்த மாதிரி தான் இவனையும் வளர்த்தேன். ஒரு தாய் வயத்துல பிறந்து ஒரு தாய் பால் குடிச்சு வளர்ந்தாலும் உன் புருஷன் நாலு பேர் மதிக்கிறா போல இருக்கான். ஆனா இவன் இவன் ஊர் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வர்றான். சொல்லாம வழக்கமா சொல்றான் பாடத்தை. பாத்தியாமா, என்னால ஆன மட்டும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, இனி என்னால இவன் நடக்க முடியாது. கண்ண நடக்கிறதுக்கு யசோதையும் இப்படிதான் திண்டாடி இருக்கிறான். ஆயிரத்தி ஒரு வார்த்தை, அருமையான பழமொழி. ஏண்டா கத்திர மெதுவா பேசுண்ட? உத்தரவு சட்டம். மீச முளைச்ச ஆம்பளையா இருக்கான், இப்படி கொஞ்ச நானேன்னு பாக்குறியா? அவ்வளவு வேஷம், எப்ப கொஞ்சமா எப்ப கொதருவான்னு தெரியாது. இவனுக்கு வர்ற கோபத்தை பார்த்தேனா அடே அப்பா. அம்மா மகாலட்சுமி, இவனை உன் கையில ஒப்படைக்கிறேன். இனிமே இவனை பத்தின பொறுப்பெல்லாம் உன்னுடைய தான். இவன் உனக்கு மச்சனை இல்ல மகன். இந்த இந்த பால் அவனுக்கு கொடு, அவன் பங்குக்குத்தான் தாய்ப்பால். அத்தே, எங்கேயோ அநாதைய கிடந்து என்ன உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டீங்க, இப்போ தாய்ஸ்தானத்தையே கொடுத்துட்டீங்க. இந்த பாக்கியம் எல்லா பெண்களுக்குமே கிடைக்கிறது இல்லத்தே. இந்த பால் மேல ஆணையா சொல்றேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் பத்ரனைய சொந்த மகனா கொண்டாடுவேன். இனிமே உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். பத்ரா, அம்மா யோகிதா, நீ தண்டனா கைதி. ஆமா, நான் கைதி, நீ வாதம். ஆமா அம்மா, வாடா, நான் தான் ஜெயில. அப்படி திருக்க ராஜாசி. அவன் தர தொட்டு பாரு. தரவே இல்லம்மா, மாவை தொட்டு பார்க்கணுமா? அரைச்சது போதுமா? பொங்க பொங்க. எப்ப பொங்குமோ அம்மா? எதுக்காக அரைக்கிறோம் சொல்லுங்க, தொழிலையாவது கத்துக்கிறோமோ? தண்டனை அரைதா. இந்த பிச்சை பயலோட தலைவரிய பாத்தியா, கடைக்கு சொந்தக்காரன் வெள்ளையும் செல்லையுமா வந்து நின்னுக்கிட்டு வாடகை வசூல் பண்றதை விட்டுவிட்டு இப்படி வேர்க்க வெறிவிற்க மாவாட்டுறான் பாத்தியா? விதிப்பா வேற என்ன, ஆட்டுக்கல்ல புடிச்சு ஆட்டுறோம்னு அவன் தலைவன் எழுதிட்டானே. எழுத்தானியால எழுதல, போன வாரம் போட்ட சப்பாத்தி எடுத்து வீசுறா, இந்த பையன் மூக்க சீவட்டும், ரோச மட்டும் வருது. அதே முகத்தை அப்படியே தலவை பண்ணிருமே, வெள்ளையா போய் சேர போறேன். கை வச்சான்னு சொல்லித்தானே கல்லிலே உட்கார வச்சிருக்கு, மறுபடியும் கை வைக்கிறான். எது
பார்த்தா தங்கத்தை கடத்தலாம், கஞ்சாவை கடத்தலாம், 500 கோடி கடத்தலாம், 600 கோடி கடத்தலாம்னு பத்திரிகையில வருது. நான் கேவல 2 கோடி தான் கடத்தினேன், புடிச்சுட்டாங்க. இது போய் பெருசா வாக்கு சொல்றாரு. ஆமாடா, அவனுக்கு முதல்ல கோடிய கடத்த ஆரம்பிச்சுதான் இப்ப கோடியில போய் நிக்கிறானுங்க. ஆரம்பத்திலேயே ஒன்ன மாதிரி பிடிபட்டு இருந்தானுங்கன்னா இப்ப ஆப்பிட்டு பிடிப்பானுங்களே. கண்ணு குட்டி, கண்ணு குட்டி, லல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 
பொண்ணு விளையிற பூமியாச்சே மண்ணுன்னா இது மண்ணு. இது ஒண்ணுதான்பா பரம்பரை சொத்துன்னு எங்களுக்கு இருந்துச்சு. எங்க அப்பா தலை மேல எக்கச்சக்கமா கடனை சுமத்தி இதையும் இல்லாம பண்ணிட்டான் அந்த பெரிய மனுஷன். உனக்குதான் அதிகமா இருக்கு என்ன அரஞ்சின பல்லு முறையில இடம் மாறி போகும். பொம்பளை பிள்ளையாச்சின் விட்டு பிடிச்சா விரட்டுறைய போடுற போக்கு. போய் உன சிபாத்துக்கு வரவங்களை கூட்டிட்டு வா. போ வர்றது வரட்டும், பாக்க ஒரு கை என்ன ஆகுதுன்னு. இந்தாடா திருங்கடா. பாத்தா அந்த பொண்ணுகிட்ட போய் அவ்வளவு பேசியிருக்கப்படாது. இது என்னடா ஒரு பாண்டுக்கு எவ்வளவு வாய். அதானே வாய் நமக்கு இருக்குற. திருங்கடா வாயால திருங்கடா வர்றது வரட்டும். பணத்துக்காரா கடவுள், லட்சுமி படிப்புக்கு, பூமிக்கு பூமாதேவி, பாத்தியாடா கணக்கா பூமாதேவியவா? அது இல்லடா, உலகத்துல உயர்ந்ததெல்லாம் பெண்கள் தான் என் முப்பாட்ட இவனத்தை சொல்லிட்டு போயிட்டான்டா. அவனும் உங்களை மாதிரியா ரசிகனா இருந்திருப்பாங்க. ரசனை இல்லாதவன் மனுஷனே இல்லடா. என் துர்காவுக்கு கல்யாணம் முடியட்டும், உங்களெல்லாம் சீட்டு கழிச்சிடறேன். எங்களெல்லாம் சீட்டு கழிச்சுட்டு அப்புறம் நீங்களே கணக்கு எழுதி அப்புறம் நீங்களே கொடையை புடிச்சுக்கிட்டு இந்த கூஜாவும் தூக்கிட்டு வண்டியை நீங்களே ஓட்டுவீங்களா? எல்லாத்துக்குமே பெண்களை தான் தான் நியமிக்க போறேன். பேஷ் ஓர் உருப்பிடம் ஏண்டா ஆயோ கோண வாயி அதுல கொட்டாய விட்டா எப்படி அரஞ்சனா? என்ன குழந்தை அழுவுது என்னம்மா? ஏமா அழல? அவ நம்ம தோப்புக்குள்ள நுழைஞ்சு பால் பண்ணிட்டா. வேற யாரு அந்த பத்ரா? இன்னைக்கு உண்டு இல்ல வச்சுட்டுறேன் கணக்கா. வாயா இருங்க, நமக்கு எவ்வளவு தோப்பு இருக்கு, எந்த தோப்பு இடங்க அம்மா? வா வா முன்ன. நானும் எத்தனையோ பழத்தை சாப்பிட்டுருக்கேன், இந்த மாதிரி ருசி எதுக்குமே கிடையாது. இது பணத்தோட ருசி இல்ல, மண்ணோட ராசி. ஐயோ பண்ணியார வர அறிவு கட்ட முண்டம். யாரை கேட்டா தோப்புக்குள்ள நுழைஞ்ச? எங்க தோப்புக்குள்ள நுழையிறதுக்கு எந்த முண்டத்தை கேட்கணும்? அவங்கள முண்டாண்டான் பல்லா உடச்சுடுவேன். திமுறா முதலாளி, திருட்டு ராஸ்கல் பல்லு திமுறை எல்லாத்தையும் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன், நீங்களே வச்சுங்க. அத்திமீறி நுழைஞ்சதும் இல்லாம பழத்தை வேணா பறிச்சு சாப்பிட சொன்னா? ஏய் கேட்காரு உங்கப்பா, பதில் சொல்ல சொல்ல மாட்டியா? முதலாளி, உங்க பொண்ணுதான் பழத்தை பறி சாப்பிடுன்னு சொல்லுச்சு. சரி, பண்ணியார் பொண்ணே இவ்வளவு பாசத்தோட சொல்லுறதா? அது வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தேன். யார் அப்பனுடையது? எங்க அப்பனுடையது? சர்த்தாண்டாப்பா, உங்க அப்பா இந்த நிலத்தை அடகு வச்சு கடன் வாங்கினது உனக்கு தெரியாதா? அதுக்கு 10 மடங்கு உழைச்சி எங்க அண்ணன் அந்த கடன் அடைச்சிருக்கானே, அது தெரியாதா? மறுபடியும் அண்ணன் கல்யாணத்துக்கோசரம் எங்க கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கினது உனக்கு தெரியாதா? நல்லா கேடு, நாங்க பிடிங்கிக்கிற மாதிரி கேடு. நான் நல்லாவே கேட்பேன். அது கடனா? எங்க அண்ணன் கிட்ட அப்பவே சொன்னேன், அது பரிசு பணம் இல்ல பாவ பணம், சும்மா கொடுக்கல, ஏதோ பூச்சி இருக்கு. விழுத்ததெல்லாம் பால் நம்புற அந்த வெற்றி என் பேச்ச நம்பல. நீ உன் அண்ணன் உங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க எல்லாம் பாடுபட்டா கூட என் கடனை தீக்க முடியாதுடா. என்ன கடன் மாதிரி? நீங்க எல்லாம் கடனாளியாகவே சாகணும். எந்த இருக்க மாட்டானே வீட்டோட இருக்கிற பிள்ளையா அவன்? பார்வதிமா, நான் அன்னைக்கே சொல்லல, இவன் உனக்கு புள்ள இல்ல கொள்ளின்னு. இது வரைக்கும் ஊர்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, இப்ப வீட்டுல புகைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன செஞ்சான்? இப்ப புதுசா ஒண்ணு செஞ்சானே, பண்ணையார் தோட்டத்துல பூந்து பழத்தெல்லாம் திருடிட்டான். ஏண்டான்னு கேட்டதுக்கு பண்ணையார எழுத்து வேற பேசுறான். என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு? பண்ணையார் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? விட்டுடுவாரா இவன்? நான் பங்காளியா பாகஸ்தனா? விட்டுட. உன் பெரிய மாமன் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் இனாமா கொடுத்தாருல்ல, அத வட்டி முதலுமா வசூல் பண்ண சொல்லிட்டாரு. உங்க குடும்பத்தையே அழந்த மகங்க அடிச்சு போடுவாரு. இந்த பாருமா, நான் கடைசியா சொல்றேன், அந்த பயல நீங்க கண்டிச்சு வீட்டோட வைக்கல, அப்புறம் நடக்கிறதே வேற. மகாலட்சுமி,
பத்திரம் வந்தா நான் சாப்பாடு போடுறேன், நீ போய் படுத்துக்கம்மா. பரவாயில்ல. என்னப்பா பத்திரம் வயல்ல வேலை செஞ்சுருக்கான், அது வீட்டுக்கு வரமாட்டானா? அவனுக்கு இருக்கிற மூலையும் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க மத்தியானமும் சாப்பிடல, இப்படி பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? நீங்க போய் அழைச்சிட்டு வந்துருங்க. சோம்பல் பாக்காம போய் கூட்டு வந்துருப்பா. அவனுக்கு தான் மூளை இல்ல, எனக்கு இல்லையா? அவன் ஒண்ணும் பச்சை குழந்தை இல்ல, பச்சை நல்லா வந்து கொட்டிக்குவான். உங்களை நம்புக்கிறதுல என்ன இருக்கு? எல்லாம் என் தலையெழுத்து. போட்டு மூஞ்சி மொகர் கட்டையும் பாரு. அட பெத்தவள விடு. ஆனா மத்தவங்க இவனுக்காக எவ்வளவு அவஸ்தப்படுறாங்கன்னு கொஞ்சமாவது இறக்கா இருக்கா? ஆண்டவன் இவன் மனசுல இருதயம் வைக்கலடி, இரும்பு வச்சிருக்கான். ஆத்திரம் தாங்க முடியாம நாலு போடலான்னு அடி வாங்கி வாங்கி காய்ச்சி போச்சு. இவன் கம்ம நிறுத்திருந்தா அந்த கடவுள் சும்மா நம்ம தலையில விழுந்துருக்குமா? சும்மா அவன் பணம் கொடுக்கல, இதுல ஏதோ சூழ்ச்சிருக்குன்னு சொன்னதை கேட்டீங்களா? இந்த பணக்காரவருக்குமே இப்படித்தான், வெயில் காலம் வந்தா கொடை கொடுப்பாங்க, மழை காலம் வந்தா வெடுக்கல் பிடிக்குவாங்க. நம்ம மாட்டிக்கு ஏதாவது சாக்கு கிடைக்காத தேடிட்டு இருந்திருக்கான். அதுதாங்க, அதுக்கு நீதான வழி செஞ்சு கொடுத்துருக்க. அதனாலதான் நானே உழைச்சி கடன் கிடைக்கதான் தீர்மானம் பண்ணிருக்கேன். ஆமா தீர்மானம் பண்ணி கிழிச்சேன். திக்காலுக்கு ஒருத்தரா நின்னு திட்டினா எப்படி? கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்களேன். இவங்க திட்டுறதுக்காக நான் வந்து கோபத்தை குறைச்சிக்க மாட்டேன். நீங்க போயிடுங்க. நீ என்ன போடப்பா? குழம்புதான் போட்டுக்கணும். இத உருட்டுறதுக்கு நீ உன் மகளை எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? எண்ணெயும் உளுந்தும் கடலை மாவு விக்கிற விலையில போண்டாவ ஒன்ன தண்டியா உருட்ட முடியும்? நீ ஏன் கண்ணு போடுறிய? பத்து டீ போடு. பத்து டீயா கொண்டு போறியா? இங்கே கொடுக்கல. கொடை நீ மட்டும் தினம் என் கடைக்கு ரெண்டு வாட்டி வந்தா போதியா? கண்ட கருதைகள்லாம் வர வேண்டாம். ஆமா துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா கண்ணே? இன்பம் சேர்க்க மாட்டாயா கண்ணே? கண்ணே 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 கண்ணேன்னு ஏன் நிப்பாட்டிட்டீங்க? உன் கண்ணு ஞாபகம் வந்துருச்சு. சாரோ நீ காஷ்மீர் திராட்சை பாத்துருக்கிறியா? பார்த்தது இல்லையே. கண்ணாடியில பாரு. கண்ணாடியில பார்த்தா என் கண்ணில் தெரியும். அதுதான் காஷ்மீர் திராட்சை. சாரோ நீ கோயிலுக்கு போகும்போதும் தண்ணி எடுக்க போகும்போதும் குளிக்க போகும்போதும் உன் பின்னாடியே உன்னை அலையிறேன். நீ பாத்தியா? என் பின்னாடி என்ன அலையுது? பாவியா? இல்ல இந்த பாவிதான். சாரோ கோழி பிடிக்கவா உங்க வீட்டுக்குள்ள வழியா வந்தேன். பின்ன கோழிய பிடிப்பேன், உங்கம்மா என்ன பிடிப்பாங்க, மாவாற்ற தண்டனை கிடைக்கும். நீ இப்படி நெருக்கமா உட்காருவேன்னு திட்டம் போட்டு தானே நான் கோழிய பிடிச்சேன். உண்மையாவா? சாரோ உன் மூக்கு மிளகா பச்சு, கண்ண பண்ணு, உதடு மெது வட, வாய திறந்தா வடகு, சிரிச்சா காரா போந்தி உதிருது. மொத்தத்துல நீ தான் சுப்புலட்சுமி தீக்கடை. என் மேல அவ்வளவு பிரியமா? சந்தேகமா? என்ன கல்லு பொறுக்கிறியா? இல்ல நெல்லு பொறுக்கிறேன். கண்ணு கண்ணு கண்ணல்ல அம்மா, கண்ணு கண்ணு அம்மா. என்னடா அம்மா கண்ண பாட்டா பாடுற? அன்னை பராசக்தி ஜபம் பண்றேன் தாயே. நீரடி அவனுக்கு தண்ணி விட்டு வந்திருக்க. எந்திரி அவன்தான் அரைக்கணும், மாவு அரைக்கிறது அவனுக்கு தண்டனை. நீ சும்மா இருமா, தண்டனை என்னையும். பாவம் அதுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் பச்சை மண்ணுங்க. இரு இரு அடுப்புல வச்சு சுட்டு எடுத்துடுறேன். நீ தள்ளு, மாவை தள்ளி விட சொன்னங்க. தள்ளி விடு, வாயாடாத, ஒரு இடத்துல உட்காந்துக்கும். மாவு அரைக்கிற பரம்பரை எங்க குடும்பம் இல்லம்மா. இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் பழக்கத்துக்கு வருது. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வேகமா அரைச்சிருவேன். சீக்கிரமா பழங்க. ஏதோ பெரியவங்க ஆசீர்வாதம். கழுதிங்களா திருட்டு கழுதிங்களா? உன்னைய சொல்லிடுங்க, ஏன் சிகப்பு கலட்டிக்க யார் எடுத்தது? நான் எடுக்கல. ஐயோ அது தெரியாதுமா, நான் பாக்கலமா. இந்த
பிள்ளைங்களா யார் தெரியுமா? என்கிட்ட போய் சொல்லி நீங்க எல்லாம் உயிரோட இருக்க முடியாது. என் புள்ள சத்தியமா நான் எடுக்கல. மரியாதைய சொல்லிடு இல்லே. பாக்கவே இல்ல. நீ மட்டுமா பாக்கல? இதே முட்டி 15 வருஷத்துக்கு முன்ன ஒப்ப, இப்ப நீ உன் குடும்பமே கள்ள கடத்தல்கார பசங்க ஏழைய கண்டா சவுக்கு மட்டுமா? உனக்கு வரப்போற மாப்பிள்ளையில பேசி கோவிலுக்கு தானமா இந்த மாதிரி அண்ணி கிடைக்கிறதா இருந்தா 1000 பிறவி கூட எடுப்பேன். தம்பி அது தீர்த்தம் இல்ல, கையெலும்பு. இத தொட்டுடு. ஓம் சக்தி ஹஸ்தாய நமஹ, ஓம் ரூபாட்சாய நமஹ, ஓம் சிகிவாகனாய நமஹ, ஓம் ஷடாங்காய நமஹ, ஓம் குக்குடத்வஜாய நமஹ, ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் ஃபாலநேத்ரசுதாய நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் கிருத்திகாசூனமே நமஹ, ஓம் துஷட்புஜாய நமஹ. ஆமே வாங்க. முதல்ல எங்க எஜமான் பேருக்கும் குழந்தை பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. சித்த இருங்க கணக்குல, இப்பதான் வர அர்ச்சனை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை பாதியில நிறுத்துறது தர்மம் இல்ல. அதை முடிச்சிட்டு இதை செய்யறேன். எதை முடிச்சிட்டு எதை ஆரம்பிக்க போற? நிக்கிறது யார் பாத்தியா? பண்ண நிக்கிது. இவர் யார் தெரியுதா? இந்த ஊருக்கே பெரிய பணக்காரர் சாமி அப்பா. எங்க அப்பா தெரியும் தாயே. இங்க இருக்கிறவா எல்லா அப்பனுக்கும் அப்ப நம்ம முருகப்பன். இவன் எதிரில எல்லாரும் சமம். பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடு கடவுளுக்கு இல்லையம்மா. சாமி முத்தான வார்த்தை. நான் மட்டும் பெரியதனக்காரா இருந்திருந்தா இந்த ஒத்த வார்த்தைக்கு ஒரு முத்து மாலையே பரிசா கொடுத்திருப்பேன். ஆறையும் படிச்ச ஆத்மாக்களுக்கு வேற வார்த்தையே வேண்டாம். இவன் மட்டும் என்ன பெரிய இவ? சுமார் பின்ன பாருங்க, இவள உழக்கு மாதிரி உருவம், பதக்கு மாதிரி. இப்ப பேசுறதுக்கு போறே இல்லையா? உங்களுக்காக வாய முடிக்கிறேன். நானும் உன் முகத்துக்காகத்தான் மகாலட்சுமி சும்மா இருக்கேன். இல்லன்னா இவனே. ஐயோ அதையே சொல்லிக்கிட்டேன். அதுக்கெல்லாம் இப்ப சந்தர்ப்பம் இல்லைங்க. நீங்க வாங்க. மாமா போலாம். போமா. ஆமா, ஊருக்குள்ள இவன் ஒருத்தந்த ஆம்பளை, மத்தவெல்லாம் கையில வளையல் போட்டுட்டு இருக்கான் நினைப்பு. நீங்க அர்ச்சனை ஆரம்பிக்க சாமி. ஆமா போன சொன்னா போயிட்டியா? பூவாவுக்கு என்ன பண்ணுவேன்? கோழி கூறது வச்சா சூரியன் உதிக்கிறான். உங்க முதலாளி என்னை காப்பாத்துவான்னா கடவுள் படைச்சா. உலகம் ரொம்ப பெருசு கணக்கு பிள்ளை. இங்க அடிக்கிற மணியே வேற எங்க அடிச்சாலும் பகவான் படியாளப்பான். இந்த மணிய பத்தியே பேசுறே தவிர இந்த மணிய பத்தி உனக்கு தெரியல. ஏஜமா ஏதோ கொஞ்சம் பெரிய மனுஷ பண்ணி மன்னிச்சிடுங்க. வாழ்ந்தவர், பெரிய மனுஷன், வயசானவர், ஏதோ பதட்டத்துல பேசிட்டாரு, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுங்க. போங்க. சித்தம் சுவாமி, கடவுள் உங்க காப்பாத்து. ஆமா கடவுளுக்கு என்ன ஏஜென்ட் மூஞ்ச மாறியும் அதிக பிரசங்க. அவசரம் அவஸ்தி எனக்கு புரியுதுப்பா. டவுனுக்கு போய் டாக்டர் கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சந்தையாச்சே, ஊருக்குள்ள ஒரு வண்டி இருக்காது. நான் என்ன பண்ணுவேன் பத்ரா?
ஏன்பா அது பண்ணையர் வண்டி இல்ல? வரட்டும் கேப்போம். அண்ணே கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. ஏப்பா அண்ணே கிட்டப்பா சம்சாத் இடுப்புலி வந்திருக்கு, டவுன் வரைக்கும் போய் டாக்டர் கூட்டிட்டு வரணும், கொஞ்சம் வரீங்களா? இது என்ன உங்க தாத்தா விட்டு வண்டியா? உங்க தாத்தா விட்டு வண்டியாவே இருக்கட்டும், அவசர ஆத்திரத்துக்கு உதவலன்னா என்ன பிரயோஜனம்? டாக்டர் வரையில கேஸ் பொழைக்காத போல இருக்கே. பொழைச்சா என்ன, செத்தா என்ன? அண்ணே கொஞ்சம் கருணை காட்டுங்க அண்ணே, உங்களுக்கு புண்ணியமா போகும். யார் அவன் நடு ரோட்ல நந்திமான் நின்னுட்டு டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர், எங்க கிட்டப்பா சம்சாரத்துக்கு இடுப்புலி வந்திருக்கு. பாப்பா சர்தா இப்பதான் அறுத்து போய் வந்து படுத்தேன். நாங்களும் மனுஷங்க தானே, உங்களுக்கு நேரம் காலம் ஒண்ணு கிடையாதா? நேரம் காலம் பார்த்தா நோய் நொடி வருதுங்க டாக்டர், நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அதிகமா பேசாத, இப்ப நான் ஓய்வு எடுத்துக்கணும். எங்க ஒரு பொண்ணோட உயிர் ஊசலாடிட்டு இருக்குது, அவங்க பொழைக்கிறது முக்கியமா, நீங்க ஓய்வெடுக்கிறது முக்கியமா? ஐயோ நாங்க கூட்டிட்டே போய் ஆகல டாக்டர். இப்ப வரலன்னா என்ன பண்ணுவேன்? குண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு போயிடுவேன். வண்டி இருக்கு இருப்பா. எங்க உங்க தலைப்பை எல்லாம் வரவங்க கிட்ட காட்டணுமா? ஒரு பொண்ணு சாதா வாழ்வான உயிரோட போராடிட்டு இருக்கா? சீக்கிரம் புறப்படுங்க. இந்தாங்க கொண்டாங்க. அப்படி சும்மாவா சொன்னாங்க? கடவுள் தனக்கு பிரதிநிதியா பூலோகத்துல பெண்களை படிச்சிருக்கானு. வாங்க டாக்டர். இருப்பா டிரெஸ் மாத்திக்கிட்டு வர. இது போதும் டாக்டர். உனக்கு போதும்ப்பா, எனக்கு பத்தாத. ஐயோ கிட்டப்பா பொண்டாட்டி மேல இவ்வளவு கரிசனமா பேசுறியே, நீதானே பொழுது போனா தினமும் குடிச்சிட்டு வந்து அவளை எழுத்து போட்டு அடிக்கிற. இதோ பாரு, இந்த கண்டத்துல இருந்து மட்டும் அவ தப்பிச்சுட்டானா, எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் இனிமே குடிக்கவே மாட்டப்பா. குடிகார சத்தியம் பண்றான். ஆண் குழந்தைப்பா திருப்தி தானே? கிட்டப்பா நீ தகப்பன் ஆயிட்ட, உலகத்துக்கு இன்னொரு ஜீவராசி கிடைச்சிருச்சு. இத பாரு, குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, உன் வைராகி எந்த மட்டும்னு பாப்போம். டாக்டர் என் குழந்தை எல்லாம் பாக்கலாமா? வாயஸ் பாக்கலாமே. தள்ளுப்பா தள்ளு தள்ளு. வாங்க டாக்டர். ஐயோ வண்டி கொண்டாந்து விட்டேன் பாத்துக்க. டேய் வாடா இங்க. யார கேட்டுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போனேன்? யார கேட்டு வண்டி எடுத்துட்டு போனேங்க? தெருவில் போயிட்டு இருந்தது எடுத்துட்டு போனேன். ஏமா அப்ப மட்டு சொத்து நினைச்சு. உங்க அப்ப வீட்டு சொத்து தான், அதுல உழைச்சுடுவேன் படவா. என்ன வண்டி எடுத்துட்ட விளக்கண்ண? கேக்கலாம் ஐயா, சொல்ல முண்டு பாக்குறேன். எஜமா வண்டி எடுத்து என்ன கேக்க? முதலாளி என்ன கேக்குறா? மடையா கேட்டுக்க. அயோக்கியா கேட்டுக்க. எங்கிட்ட விளையாடாத. நீங்க என்ன எனக்கு மாமனா மச்சானா? நிறுத்தலாம். அன்னைக்கு கோயில பிரமாமா ஞானி பேசினேன், இன்னைக்கு நீ செஞ்சதுக்கு என்ன சொல்றேன்? முதலாளி வேற வழியே இல்லாம தான் உங்க வண்டி எடுத்துட்டு போக வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. ஒரு பொண்ணோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்தது, அதை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை ஆயிடுச்சு. அது தப்பு தானே? எதுங்க உயிரை காப்பாத்துனதா? இல்ல ஏ வண்டி எடுத்துட்டு போனது. ஆமாங்க, உயிர் போல அவசரமா இருந்தாலும் உங்க வண்டி எடுத்துட்டு போனது தப்பு தாங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க? நீ செஞ்ச தப்புக்கு 15 சவுக்கடி வாங்கிக்கணும். முதலாளி வாங்க. சவுக்கு எடுத்துட்டு வெறும் உடம்பா இருந்தா தான் அடி பலமா உனக்கு இல்லீங்களா? பத்தாண்டா உன் திமிர் அடங்கும். என்ன சீண்டினா என்ன நடக்குன்னு இப்போ அது புரிஞ்சுதா உனக்கு? உடம்புல விழுந்த தழும்பு என்ன உனக்கு எப்பவும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, உங்க ஞாபகம் எனக்கு எப்பவும் இருக்கும். உடம்புல விழுந்த தழும்பு கூட காலப்போக்குல மறைஞ்சிடும், ஆனா இது மனசுல விழுந்த தழும்பு மறக்கவே மாட்டேன். அண்ணி அம்மா அண்ணா முடிச்சு போறாங்க, அவங்க தூங்கிட்டு தானே இருக்காங்க. இல்ல
நீங்க பெரிய மைசூர் மகாராஜா பாருங்க, நீங்க வர்ற வரைக்கும் எல்லாரும் முடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கணும். ஏதேது மகாலட்சுமி அம்மாவுக்கே கோவம் வர்றா இருக்கே? ஏன் என கோவம் வரக்கூடாதா? எந்த மடைய சொன்னா? இந்த மடைய பசிக்குது, சோறு போடுங்க. சரி வா. கிழது புதிய ஒண்ணு அந்த சந்த வழியா வந்துட்டு அப்புறம் இருட்டுல இடறி விழுந்துட்டேன். தோட்டத்துல முழு லேசா கேழிச்சு அவ்வளவுதான். சட்டையை கழட்டு. கட்டிட்டேன். எனக்கு வலிக்கல. நீ லேசா எண்ணெய் தடவி சூடா வெந்நீர் ஒத்தனை கொடுத்தா சரியா போயிடும். என் உடம்புல காயம் பட்டதுக்கே இப்ப கிளம்பி போயிட்டீங்களே, என் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருந்தா. பத்ரா, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, என்னால தாங்கிக்க முடியாது. பத்ரா, இது முள்ளுக்கு இருந்த காயமா எனக்கு தெரியலையே. எங்கிட்ட எதையும் மறைக்கூடாது, உண்மையை சொல்லு. இது எப்படி ஏற்பட்டது சொல்றேன். நீ என்ன பீச்சு இருக்குங்கிறது என்ன செய்யற? பால்காரன் வர்றதுக்குள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்துரு. நாம ஒத்தடி பாதையில போய் முனியம்மா சக்கரத்துக்கிட்ட முதல் பஸ் புடிச்சிருவோம். பஸ் கிடைக்கலன்னா சைக்கிள்ல டபுள் சுவிட்ச் அடிக்கிறேன். அடுத்து இங்க விழுகுமே நினைச்சு பயத்துல கத்துறேன். ஐயோ 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 ஐயோ
சத்தம் போட்டு தூங்கு விடாம. ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? என் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓட பாக்குறேன். சரி சரி விடுங்கம்மா, நாளைக்கு அவங்க அப்பாவை கூப்பிட்டு விசாரிப்போம். நீங்க போய் தூங்குங்க, போங்க. தூக்கமா வரும் எனக்கு. நாலு பேர் கெட்டதுக்குள்ள சட்டு போட்டு தாலி கட்ட சொல்லு. இல்ல சரோஜா, அவனை கட்டிக்க இஷ்டம் தானே? அவன் என்ன கேக்குற? எனக்கு இஷ்டமானது கேளு. நீயே கட்டிக்க போற? ஐயோ, எப்படி அவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன அல்வா துண்டு மாதிரி என் பொண்ணு கட்டிக்கிறதுக்கு கத்துக்குமா? பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டுறானே. வீரபத்ரா மாப்பிள்ளை வரப்போ அப்படியே பேசல. மாப்பிள்ள மண்ணாங்கட்டி இங்க பாரு வீரபத்ரா, இவங்க எங்கேயும் ஓட வேண்டாம். நானா ஒரு தேதி வச்சு நாள் குடிக்கிற வரைக்கும் என் பொண்ணு இந்த பைய கண்ணில கூட பார்க்க கூடாது. என்னடா கேட்டியா? நீ அடிக்கடி ஆண்மைக்கே சவால் விடுற, வேற வழி இல்ல, செஞ்சே காட்டுறேன். வீட்டுக்கு கொண்டு போய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்ராணி போடு. எப்படி
தனியா தோட்டத்துக்குள்ள போயிருக்கு. இந்த பட்டயம் போய் அதை கைய புடிச்சு வச்சிருக்கான், முடிய புடிச்சு ஆக்கிருக்கான். தனியா சிக்கிக்கிட்ட பொண்ண மானபங்கப்படுத்த பாத்துருக்கான். போய் நான் நம்ப மாட்டேன், எங்க பத்த அந்த மாதிரி ஒரு நாள் செய்ய மாட்டான். ஆமாங்கிஜிமா, என் புள்ள அப்படி கேவலமா நடந்துக்கவே மாட்டான். பார்வதி, அந்த முருகன் சாக்கியா சொல், அந்த பாவி என் பொண்ணை கெடுக்க நினைச்சது உண்மை உண்மை. என்ன நாங்க இவ்வளவு சொல்றோம், எங்க வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? அவன் செஞ்ச செயலுக்கு தோ வச்சிருக்கிறேன் பாருங்க. இது என்ன துர்கா குழந்தையோட தலைமுடி, உண்மையான முடி, எவ்வளவு தயலம் போட்டு வளர்த்த முடிய ஒட்ட வெட்டி விட்டானே. எங்க குழந்தை நான் சூர்பனகையா? இவன்தான் பெரிய லட்சுமணனா? சும்மா இருங்க, துரோபதியை தொட்ட துட்டாளன் எது என்னாச்சு? அந்த மாதிரி பயில தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. எங்க குழந்தைய பொண்ணு பார்க்க குத்தாளம் பண்ண வருது, அவங்க காதல இந்த சேதி விழுந்தா எங்க குழந்தை நிலைமை என்ன? விஸ்வா, இத்தனை வார்த்தைக்கு அசையாம நிக்கிறியே, உன் பொண்டாட்டு கைய பிடிச்சு முதலாளி. என்ன முதலாளி, அடிப்பட்ட நாய் மாதிரி நீயே கத்திரிய, எங்க முதலாளிக்கு எப்படி இருக்கும்? அந்த வெறுபிடிச்ச நாய் வீட்டுல கட்டி போட உங்களுக்கு எல்லாம் தெம்பு இல்ல? இன்னைக்கே அவனை வீட்டை விட்டு துரத்திடணும், இல்ல பஞ்சாயத்து கூட்டி உங்களால பஞ்சா பறக்கடிப்பேன். என் துப்பாக்கி எடுத்த சல்லட கண்ணா துரத்தி எடுத்துடுவேன். கேட்டியாமா, பண்ணையால பேசுன பேச கேட்டியா? அந்த பாவி நம்மள நிம்மதியா எடுத்து விட மாட்டான் போல இருக்கு. என்ன நடக்குதுன்னு கோவில் மாடு மாதிரி ஊற சுத்திட்டு சோத்து விளக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கான். யாரை திட்டுறம்மா? அம்மா யாரோட அம்மா? செத்தவ பெருமைப்படுறாப்பில்லையா? காரியத்தை செஞ்சிருக்கேன், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் சீரம் உதவாக்குறேன். இப்படி உருப்படாதவனா வளரவான்னு தெரிஞ்சிருந்தா குறைந்த அறையிலே கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். உத்தமமான செயல், அதை செய்ய விட்டுட்டேம்மா. அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு நீங்க எல்லாம் என திட்ட வேண்டிய சங்கடம் ஏற்பட்டிருக்காது, நான் அதை வாங்கி கட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ணே, அம்மா என்னது இன்னைக்கு உங்க பேச்சுல ஒரு மாதிரியா இருக்கு? அங்க என்ன கேட்க, என்ன கேள்வி? நான் சொல்றேன், பண்ணையார் மகளை நீ என்னடா செஞ்ச? பண்ணையார் மகளையா? ஓ, அதுவா? அவ தலைமுடிய நறுக்கி அடிக்கிறீங்க. அவர் கொடுக்கறதும் நான் வாங்கிக்கிறதும் சகஜம். ரொம்ப நாளா நடந்துட்டு மாறும், நீங்க வந்ததுனால மட்டும் இல்ல போயிருமா? அண்ணே நீ சொல்ல, சத்தியத்துக்கு தர்மத்துக்கு நியாயத்துக்கு நேர்மைக்கு தலைவணங்க சொல்லு, சாஷ்டாரமா விழுந்து கும்பிடுறேன். பணத்துக்கு பாவத்துக்கு சுயநலத்துக்கு சுரண்டனுக்கு தலைவனுக்கு சொல்றியே, இது முறைச்சே நியாயமா? தவறுனு தெரிஞ்சா தண்டைய தயங்காம ஏற்றுக்கிறோம் தான் இந்த பத்திரம். அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? பண்ணையார் மகளை கெடுக்க முயற்சி செஞ்சிருக்கிறியா? தப்பு இல்லையா? இதே வார்த்தையை வேற எவ்வளவு சொல்லியிருந்தா அவ கழுத்தை வெட்டி கழுத்து போட்டிருக்கு. எவன் சொன்னா? அப்படி பண்ணையார் வந்து சொன்னாரா? அவர் சொன்னது புரியுங்கிறியா? பண்ணையாரே வந்து சொன்னாரா? குடும்பத்தை கெடுக்க அந்த குலபாலை மேல நம்பிக்கை இருக்கு, கூட பிறந்த இந்த தம்பி மேல நம்பிக்கை, அப்படித்தானே? பண்ணையார் கிட்ட போய் இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? மாட்டேன். இவ்வளவு திமரா உனக்கு? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதவன் இந்த வீட்டுல தேவையில்லடா. விளையாடுவோம். இன்னில இருந்து நீ எனக்கு தம்பியும் இல்ல, நான் உனக்கு கண்ணமேல. நீங்களே உங்க தம்பிக்கு இடம் கொடுக்கல, அந்த பிள்ளை எங்கிங்க போறோம்? சுடுகாட்டி போட்டு அதுக்காக நீ யாரு? நான் யாரா? அத்தையை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரு மகனை துரத்துறதுக்கு எந்த நாயும் சம்மதிக்க மாட்டான். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பிரியத்துக்கு ஒரு காலை இடம் கொடுக்க மாட்டேன். ஓங்கி அரங்கன மூஞ்சி முகம் எகிரிப்படாத. எங்க வீட்டு தெய்வத்துக்கு என்னால் அவமானம் ஏற்பட வேண்டாம், ஒரு நாளும் அதை அனுமதிக்க மாட்டேன். என் மேல நம்பிக்கையில்லாத வீட்டை நான் ஏற்கனோ வர அம்மா வர அண்ணி வர அழாதீங்க அண்ணி. இந்த பத்ர எங்கிருந்தாலும் தெய்வத்தை மறக்க மாட்டான். என் உயிரோட வரைக்கும் உங்களை என் உள்ளத்துல வச்சு பூஜை செய்வேன். அண்ணி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அது போதும் எனக்கு, அதுவே போதும்.
புதுவெள்ளம் ஒரு தங்கு தடை என்று இது செல்லும். இதை தடுக்க நினைத்தாலும் ஒடுக்க நினைத்தாலும் எதிர்த்து நின்று இது வெல்லும். இது பொங்கி வருகின்ற புதுவெள்ளம் ஒரு தங்கு தடை என்று இது செல்லும். புதுவெள்ளம் இது வெல்லும். வாழ்வுக்கு வளங்களை சேர்த்து நாங்கள் வீதியில் நின்றோம் வேர்த்து. உங்கள் கைகளில் கனத்திடும் பணப்பை வந்த காரண உழவனின் கலப்பை. உங்கள் கைகளில் கனத்திடும் பணப்பை வந்த காரண உழவனின் கலப்பை. எங்கள் தோழர்கள் வழங்கிய உழைப்பை உண்டு கொழுத்தது உங்கள் இறைப்பை. இது பொங்கி வருகின்ற புதுவெள்ளம் ஒரு தங்கு தடையின்றி இது செல்லும். புதுவெள்ளம் பெருக்கிய கூட்டம் இங்கு ஒருவாய் சோத்துக்கு ஆட்டம். உங்கள் வருவாய் பெருக்கிய கூட்டம் இங்கு ஒருவாய் சோத்துக்கு ஆட்டம். இதை அறிவால் உணர்ந்திட வேண்டும் இல்லை ஒரு நாள் எரிமலை தோன்றும். பழி சொல்லி தொடுப்பார் வழக்கு அந்த பாவிகளாவினை அடக்கு. வீண் பழி சொல்லி தொடுப்பார் வழக்கு அந்த பாவிகளாவினை அடக்கு. நேர் வழியினில் நடப்பவர் தமக்கு வெற்றி நிச்சயம் காலத்தின் கணக்கு. இது பொங்கி வருகின்ற புதுவெள்ளம் ஒரு தங்கு தடையின்றி இது செல்லும். புதுவெள்ளம் உங்க அப்பா அப்படித்தான் பேசுறேன். அப்ப குழுப்பா உனக்கு ஓ சுட போறியா? எங்க சுடு பாக்கலாம். நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளு, இந்த ஊருக்கு என்னெல்லாம் நன்மைகள் செய்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஊரை வாழ வைக்கிறதா உலகத்துக்கே டமால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது உண்மையா? எங்க நெஞ்சில கை வச்சு சொல்லு பாக்கலாம். உள்ளு பாடுபடுறவங்களையெல்லாம் அழுதழுது சாகடிக்கிறையே, இதுதான் அவங்களை வாழ வைக்கிற வழியா? வறுமையில வாடுற ஏழைகளுக்கு சில்லறையா பணத்தை கொடுத்துட்டு மொத்தமா அவங்க நிலத்தையே எழுதி வாங்கிக்கிறையே, இதுதான் அவங்களுக்கு நீ தர வாழ்வா? ஆக்கிற பெண்களை எல்லாம் அழைக்கிறையே, இதுதான் இந்த ஊரை வாழ வைக்கிற லட்சணமா? ஒரு நாள் நேருக்கு வச்சு கணக்கு தீக்கிற காலம் வராதால் எங்கிட்டு இருந்தேன். சத்தத்துக்கு பயந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. சும்மா விடுறதுக்காக உன் பொண்ண முன்னாடியே கட்டி புடிச்சிட்டு நிக்கிறேன். எங்க வீட்டுக்கு வந்து என்ன சொன்ன? கிடைக்க முயற்சி பண்ணலாம். என்ன கேவலமானவன் எங்க வீட்டுல சொல்லி என்ன வீட்டை விட்டே விரட்டிட்டேன். எப்படியோ என் மேல பய வந்துடுச்சு. அத உண்மையாக்க தாய்க்கு வந்துருக்கேன். எங்க வீட்டையே எனக்கு எதிரியாக்கிட்டியே. இனிமே என்ன கேட்க யாருமே இல்லை. நான் யாருக்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. உன் பொண்ண எங்கிட்ட விடுவிக்க பாக்குறியா? வா பாக்கலாம்.
ஏன் மலப்பாம்பு மாதிரி நெடுகிற? ஓ, பெரிய மனுஷனுக்கு அவமானமா இருக்குதா? ஒரு பொண்ண மாரமகப்படுத்தினவன் என்ன பத்தி எங்க வீட்டுல சொல்லப்போ? நான் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பேன். அதே காரியத்தை நானும் செஞ்சுட்டான், அப்புறம் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நீ பேருக்கு தான் பெரிய மனுஷன், ஆனாலும் அப்படி இல்லை. பணத்து மிருனாலதான் நீ இப்படி பேயாட்ட ஆடுற. கொண்டு வர்ற புது வெள்ளத்துல நீ இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுவேன். நீ இந்த சமுதாயத்தை பிடிச்சிருக்கிற அழுக்கு அசிங்கம், உன்ன மாதிரி ஆளெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கிறனால சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கிற புண் புரை ஓடி போச்சு. இனிமேல விட்டு வச்சா உயிருக்கே ஆபத்து. வேண்டாத அழுக்கு எல்லாம் பொங்கி வர்ற புது வெள்ள அழிச்சு ஒழிச்சிடு. ஞாபகம் வச்சுக்க, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஞாயிற்றின் பக்கம் நீ ஓடி வந்து ஐயோ என் கதி இப்படி ஆயிடுச்சேன்னு என் காலில் விழுந்து கெஞ்சல, நான் வீரபத்ர இல்லை. முன்னாலேயே அவ என்ன கட்டி பிடிச்சி ஐயோ அவமானப்பட்டுட்டு போறாளே. இவ்வளவுக்கும் யார் காரணம்? அவ எனக்கு கிடைக்க வந்தான்னு நீங்க ஏப்பா போய் சொன்னீங்க? சொன்னது வேற யாராவது கேட்டிருந்தா உங்க பொண்ணு கத்தி என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஏப்பா இந்த இழிவான வேலையை செஞ்சீங்க. என்ன பிச்சை? காபியா டீ போடுப்பா. திங்களா கப்பா? என்ன சுப்புலட்சுமி, நீ வாட்டுக்கு நிம்மதியா உட்கார்ந்துட்ட? இனிமே எனக்கு என்னையா வெட்டியான பணமும் கட்டிக்கிட்டு அழுகிட்டு ஏன் பொறுப்பு தீர்ந்தது? பொறுப்பு தீர்ந்ததுன்னு பொத்தேடி விட மாட்டேங்கிறியே. ஏயா சின்ன சிறுசுக்கு அதுகளுக்கு என்ன தெரியும்? திருக திருக சேர்த்து வைக்கிறேன், எனக்கு அப்புறம் அதுகளுக்கு தானே. அப்போ நீ இருக்கிற வரைக்கும் அவங்க நிலைமை மாறாதுங்கிற. யோ, சின்னதுக்கு சில்லறைய கொடுத்துட்டல, போய வாய வச்சுக்கிட்டு. அர்ஜுனா என்ன சேட்டா? சேட்டனாவது பாட்டனாவது எப்பவும் போல ஏணி எடுத்து போட்டு பயிலருக்கு கறி போடு, இட்லிக்கு அரிசி ஊறுது, முதல்ல அத அற, வடைக்கு பருப்பு இருக்குது அதையும் அற, சட்னிக்கு தேங்காய் அதையும் அற. எந்தா இது அரை அரையுமா? ஞான் தானே அரைக்கணும். இத்தையும் திவசம் நீங்க அரைச்சிட்டு அவருக்கு மருமகனாயி. இனி ஞான் அரைக்காம போதும். டேய் அச்சுதா, கண்ணா பின்னாடி கற்பனை பண்ணி தரைக்காத. அந்த அம்மாவுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான். ஓ பொண்ணு, உன் ஜென்மம் பூரா அந்த பெரிய ஆட்டுக்கல்லதான். முதல்ல அதை போய் அரைப்போ. மதி எந்த வடைக்கு அரைக்கின்றது? மசால் வடைக்கோ மெது வடைக்கோ? முதல்ல அரடா, சுட்டதுக்கு பிறகு நாம வைக்கிறதானடா பேரு. ஏன்பா உங்க வீட்டுல கோவம்னா ஊரை விட்டே வந்துடுறதா? எங்க வீடு எல்லாம் இல்ல. கிட்டப்பா என்னப்பா? நல்ல ஆளை பார்த்து கேட்டப்பா. ஏன்பா? இவன் வழியோட போற வாய்க்காலப்பா, காலு போன போக்குல போற காட்டாதுப்பா. நான் ஒரு இவன் வந்த வேலையை விட்டுபிட்டு ஏதோதான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. இந்த உங்க அண்ணி இந்த துணி மூட்டையை உன்ட்ட கொடுக்க சொன்னாங்க. உன்னை பத்தி அவங்க என்ன வருத்தப்படுறாங்க தெரியுமா? போன ஜென்மத்துல அவங்க எனக்கு தாயா இருந்திருப்பாங்க. அதான் விட்ட குறை தொட்ட குறை. வீரபத்ரா, நான் உனக்கு தினமும் சாப்பாடு கூட கொடுக்கட்டுமா? வேண்டாம் ரத்னம், நண்பர்களுக்கு நான் உபகாரமா இருப்பேன் தவிர உபதிரவமா இருக்கவே மாட்டேன். இவன் ஒரு இவன்டா. வீரபத்ரனா என்ன அர்த்தம் தெரியுமா? மறுபடியும் தத்துவமா? தத்துவம் இல்லடா, வீரபத்ரனா வீம்பு பிடிச்சவன் அர்த்தம். அதுலப்பா உழைச்சு சாப்பிடுறதுதான் அழகு. எங்க போய் உழப்பா? வயக்காட்டுல வேலையே இல்லன்னு பண்ணையாரே சொல்லிட்டாரு. இல்ல கொஞ்ச நாள் போனா வயல்காடே இல்லம்பாரு. டேய் உழைக்கணுங்கிற ஆளுநர்டா முக்கியம், என்ன வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல. ஏண்டா புலியில செய்ய போறியா? ஆமா. ஏண்டா தினக்குலிக்கு கல்லுமெல்லாம் சுமக்கண்டா? எந்த வேலையா இருந்தா யாரையும் ஏமாத்தக்கூடாது அவ்வளவுதானே. பண்ணையார் காலையில சர்க்கர் ரோடு. எனக்கு பசிக்கலம்மா. மத்தியானமே இதே சொன்னீங்க, இப்படியே ஒவ்வொரு வேலையும் சொன்னா எப்படி தே? மனசு சரியா இருந்தா அல்ல வயிறு பசிக்கும். என்னமோ சொன்னேன்னு கேட்டீங்களா? எப்ப உங்க தம்பி வீட்டை விட்டு போச்சோ அதுல இருந்து வீடு வீடா இல்லைங்க. அவன் இருக்கும்போது மட்டும் ரொம்ப வாழ்ந்துச்சு. என்னங்க இதை சாப்பிடாம இலை முடிட்டீங்க? ஆமா சாப்பாடு. அவனுக்கு மட்டும் பத்திரன் பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? என்னடி செய்யறது? என் புள்ள பசி தாங்க மாட்டான். வீட்டுக்குள்ள வந்த உடனே அம்மா பசிக்குதே அம்மா பசிக்குதேன்னு என் முகத்தையே பாப்பான். இப்ப எங்க அலையிறானோ என்ன செய்யறானோ.
என்னடி சரோஜா? வாங்கம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. இங்க உள்ள வாங்கம்மா. எங்கடி உன் புருஷா? கூப்பிடுறே ஏன் பிச்சை? அத்தா கூப்பிட்டீங்களா? அம்மா வந்திருக்கு. அடே வாங்கம்மா. பதன் இப்ப எங்க? அவன் தான் ஊர் கோடியில இருக்கிற மண்டபத்துல இருக்கானே, ஊர் சங்காத்தமே வேண்டாம் தானே ஒதுங்கிட்டான். மண்டபத்திலயா? சரி. ஐயா, வீரபத்திர இருக்கிற இடத்த சொல்லிட்டு இந்த பொண்ணு வேற போகுது, என்ன நடக்குமோ. அத்தை நான் ஒரு மடையன், எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சுதான் பொண்ணு கொடுத்தீங்களா? அச்சுதா துர்கா, ஏன் வந்த? வந்த உடனே ஏன் வந்தேன்னு தான் கேட்கணுமா? எத்தனை வாக்கு தட்சணி எல்லாம் வச்சு மரியாதை பண்ணிட்டு அப்புறம் கேக்குறேன். திருக்கி பேசலாம் மாட்டியா? அடாடா, என் மேல ரொம்ப அக்கறை காட்டுறாப்ல இருக்கு. உங்க அப்பா உன்ன அனுப்பி என்ன சரிக்கட்ட சொன்னானா? பாரு, நீ இப்படி பேசினா எனக்கு கோவம் வரும். உனக்கு எங்க அப்பா மேல கோவம் இருந்தா அவர்கிட்ட போய் சண்டை போடு. ஏன் என்கிட்ட மறுக்கிற? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? பத்ரா, இப்போ நான் ஏன் வந்தேன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நீ பணக்காரவர்கிட்ட சேர்ந்தவ, நான் பாட்டாளிகிட்ட சேர்ந்தவ. நீயும் நானும் எண்ணெயும் சேர்க்காய் மாதிரி. அடே, நான் என்னமா இங்க இருக்க வந்த மாதிரி பேசுறிய? உன் மேல கோல் மூட்டினது நான் இல்ல, எங்க அப்பா செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டு போக வந்தேன். சொல்லிட்டேன்ல, போ. நான் போயிட்டுமா? நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நீ என்ன செய்வே? இங்கதான் இருப்பேன். இரு மகாணி மாதிரி இங்க இரு. இது என்ன இந்த பாட்டை கட்டி வச்ச மாட்டோமா? நான் வேற எங்காவது போறேன். நீ இரு, நான் போறேன். பாத்து போ, பாம்பு தேடி ஏதாச்சும் பிடுங்கி தொலைக்கு போகுது. ஐயோ, வந்துருச்சு வந்துருச்சு, வந்து நிக்குது. என்னப்பா இது ஆச்சரியமா இருக்குது, அது இறங்கி போகுது. இந்தமா பதுகாசு முறு கொடு. ஐயோ, பண்ணியா பண்ண பண்ணியா. ஐயோ ஐயோ, ஏன் வர்றீங்க? முறுக்கு மசாலோட எல்லாரும் கூட வீட்டுல வந்து காசு வாங்கிக்கோ. சாப்பிடுங்கடி. ஆமா, பெருசா குடுத்துட்டா முறுக்கு மசாலோட பார்க்க போற போது. ஒரு நாள் கோயில்ல பார்த்தமா நிலைமை சரியில்லை. ஆமா, நிலைமை சரியில்லை. இந்த பக்கமா வந்த, சும்மா எட்டி பார்த்தேன். நான் வரேன். அம்மா இல்லங்கம்மா, வந்த உடனே போறீங்களே, கொஞ்சம் பால் சாப்பிடுறீங்களா? இங்கேயும் அதான் புளிச்சு போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? ஆஹா, பால் புளிச்சு போச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொன்னா. பத்ரா, நீங்க வரதில்லையா? இல்லம்மா, அன்னைக்கு தெரியும் எங்க அப்பா செஞ்ச தப்புன்னு பத்ரன் கிட்ட சொல்லிட்டேன். அப்படியாமா? அதனால பத்ரன் செஞ்சதெல்லாம் சரின்னு அர்த்தம் இல்ல. எது சரி? அம்மா என்ன சொன்னாலும் சரி. அதானே? ஆமா, உங்க வார்த்தையே பத்ரன் மீறது இல்லையாமே.
அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. பரவாயில்லையே. ஏமா ஏதாவது சொல்லணுமா? ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? என்ன சொல்லணும்? பாலு புளிச்சு போச்சுங்கிறது சொல்லணுமா? நீங்க மட்டும் சிரிக்கலாமா? என்ன நான் மட்டும் டாவா? எங்க வீட்டுக்கு வந்து என்ன சொன்ன? உன் பொண்ண நான் கெடுக்க முயற்சி பண்ணனா? ஏய் துர்க்கி சொல்லுங்க, அப்படி சொல்லு. அட என்னப்பா இது ஆச்சரியமா இருக்குது. அது இறங்கி போறது la la la.
அது தொட தொட சிலிர்த்தது மலர் கொடி, ஆ துளி 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 மழை துளி. சார்தலடையும் போல இருக்கு, நீங்க போன அழைச்சிட்டு வாங்க. என்னது? நான் போய் அவனை கூட்டிட்டு வர்றேன். ரொம்ப நல்லா இருக்க. நான் அவனுக்கு முன்னால பிறந்த வண்டி, அவனுக்கு அம்மா மேல பாசம் இருந்தா அவனே வந்து பார்த்து போறான். நானா வணங்குறேன். அவன் போற போக்கு உனக்கே நல்லா இருக்கா? என்னைக்கு அவன் தவற திருத்திக்கிட்டு என் முன்னால வந்து நிக்கிறானோ அன்னைக்கு தான் அவன் மனுஷனா மதிக்க போறான். கணக்கா, அவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டி அடிச்சு அந்த நாய்க்கு இன்னும் புத்தி வேலை பத்தியா? ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்னையே மிரட்டுறான்டா? உங்களை மிரட்டுறதுக்கு உங்க வீட்டுக்குள்ளதான் வரணும். என் வீட்டுக்குள்ள வந்தா மிரட்டுவான் கணக்கா? இல்ல, ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த பயவுள்ள தண்ட சோரத்துன்னு இருந்த பயலாம் இப்ப தெரு தெருவா நாய் மாதிரி சுத்துறாங்க. அலையட்டும், அப்பத்தான் அந்த நாய்க்கு கொழுப்பு அடங்கும். அது அடங்குற கொழுப்புங்களா? ஜென்மத்தோட பிறந்த கொழுப்பாச்சுங்களா? வண்டி நிறுத்த கணக்கா. யாரும் ஒரு பொண்ணு பாக்கு தோப்புக்களை இருட்ட போய்கிட்டு இருக்கா? பொண்ணா? அதுக்கு கால் இருக்கா பாருங்க. யஜமா அவ பின்னாலே பிரமாணம்டா. எங்க ஒரு பேய் பிசாசை கூட விட்டு வைக்க மாட்டீங்களா? நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். யஜமா யஜமா, காட்டுக்குள்ள தனியா போறீங்க? இந்தாங்க வேல்கம் எடுத்துட்டு போங்க. யாய் நல்ல யாரு? யாரு? மகாலட்சுமியா, எங்கம்மா இந்த நேரத்துல? எங்க வீட்டு பசு காணா போயிடுச்சு முதலாளி, அதை தேடிக்கிட்டு வந்தேன். கிடைச்சிருச்சா? இல்ல. நீ ஏமா வரணும், விஸ்வம் இல்லையா? அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. அடாடா, பத்திர வேற வீட்டுல இல்ல பாவம். நான் போறேன் முதலாளி. எங்க போற? வீட்டுக்கு. பசுவை தேடலையா? ஒருவேளை அது வீட்டுக்கு வந்திருந்தாலும் வந்திருக்கு முதலாளி. நேரம் இருட்டுல தனியா போறிய, துணைக்கு நானும் வரட்டுமா? வேண்டாங்க, உங்களுக்கு இருக்கு முதலாளி சிரமம், நான் தனியா போயிடுவேன். மகாலட்சுமி, உங்களோட வரத்துல எனக்கு என்ன சிரமம்? இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். நான் போறேங்க. தனியா பேசணும்னு எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கா ராப்பகரா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பயமுறுத்தாதீங்க முதலாளி, உங்க வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியல. புரியல? நீ மட்டும் சரின்னு தலை செஞ்சேன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் சொன்ன விஷயம் பண்ணி வைக்கிறேன். நான் கடைக்கு பேசுங்க. ஒரு அள்ளிப்பட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு அவமானமா இல்ல? உங்களுக்கும் என்ன போல ஒரு பெண் இருக்கா? மகாலட்சுமி, நான் சொன்னதை கேட்டா நீ ராணி ஆட்டம் இருக்க. வெளியே யாருக்கும் தெரிஞ்சு போயிடாது, பயப்படாத. இந்த வச்சுக்க. மானகட்டவனே, யாருக்கு வேணும் பணம்? மகாலட்சுமி, என்ன பெற்றிடுங்க? இப்ப விட்டா உன் அப்புறம் இப்ப பிடிக்கிறது.
நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு உன்னை என்ன செய்யணும்? ஒண்ணு வேணுமாடா உனக்கு? இதுவரைக்கும் நீ கொடுத்த தண்டனையப்ப விட்டுடு. கெட்ட நேரத்திலே உனக்கு ஒரு நல்ல நேரம். உனக்கு உயிர் பெற்று கொடுத்ததே இந்த தெய்வம் தான். ஓ பொழிஞ்சு போ. இந்த சமயத்தில் நீ மட்டும் இங்க வரலன்னா இன்னும் என் பணத்தை தான் நீ பார்த்திருக்க முடியும். அப்படி ஏதாவது நடந்திருந்தா அந்த பண்ணையார் குடும்பத்தையே பூண்டோட அழைச்சிருப்பேன். ஆமா, இந்த நேரத்தில் நீங்க ஏன் நீங்க வந்தீங்க? அத்தைக்கு உடம்பு முடியாம படுத்திருக்காங்க, உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்காங்க. அதான் உன்னை அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். அந்த நினைப்பு தான் நான் இருந்தேன். வாங்க போலாம். என்ன நீ இங்க நடந்தத இப்பவே மறந்துடு. இது வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் கேவலம். சரி நீ உள்ள வாப்பா. அத்தை அத்தை, யார் வந்திருக்காங்க பாருங்க. வீம்புக்கு கோபப்பட்டு பிச்சைக்கார மாதிரி வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னமா வெக்கம்? நான் என்ன கள்ளக்கடத்தல் பண்ணிட்டா கண்ண விடாம திரியற, கஷ்டப்பட்டு உழைக்கிற, கஞ்சி குடிக்கிற, உனக்கு தேமா என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. நினைச்சாக்கா எனக்கு வருத்தமா இருக்கு. நல்லவேளை அண்ணியாவது நம்புறாங்களே. இல்லன்னா என்ன நீங்க கண்ணிலேயே பாக்க முடியாது தெரியுமா? இருக்கட்டும், ஒரு நாளைக்கு என்ன பத்தி இந்த ஊர் பேசும், அப்ப புரிஞ்சுக்குவீங்க. பத்ரா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போப்பா. கொண்டாமா நாரே கூட்டுறேன். என் பிள்ளை என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. என்ன மாதிரி நம்ம ஒரு ரோடு மாதிரி மேடு பள்ளமா இருக்கு? கோயில் காலு என் முன்னால வந்தது நாலு போட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, மாப்பிள்ள பையனும் கூடவே வந்திருக்காருங்க. நல்ல நேரம் பார்த்தா வந்திருக்காங்க. கணக்கா போய் பேசிக்கிட்டு சொல்லு, நான் ரெண்டு சொம்பு தண்ணி ஊத்திட்டு வந்துறேன். சரி, சுடா சுட வெந்நீர் எடுத்து வைடா. என்ன உள்ள ஒரே லபோதிபன் சத்தம்? அது வேற ஒண்ணு இல்லீங்க. எங்க ஐயா நேற்று ஒரு சண்டி மாடை புடிச்சு விட்டாரு. அத அவரை தூக்கி வேலையில போட்டுருச்சு. உடம்பு வலிக்கிற ரெண்டு சும்மா சுடத்தண்ணி ஊத்திட்டு வந்துடலாம்னு உள்ள. வேற ஒண்ணும் இல்ல ஐயா. கணக்கு நான் ஒன்னும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நான் நினைக்கிறதையே விட்டுட்டேன. இந்த ஊருக்குள்ள என்ன கேட்கலான கேள்விய வாடிங்க புதுசா கேட்க போறீங்க. உடம்பே மறுத்து போச்சு, கேளுங்க. ஆமா, பொண்ணு எப்படி? அழகுல பார்வதி, குணத்துல பத்ரகாளி. இல்லீங்க, ஆட்டுக்கு வாழை ஆண்டவன் அளந்துதாங்க வச்சிருக்கான். என்னடா ஆடு வாழ்ந்துகிட்டு? ஒண்ணு இல்லைங்க, ஆட்டுக்கு வாழை ஆண்டவன் தான் படைச்சார். நீயா படைச்ச? பெண்ணே, பிரயாணம் எல்லாம் எப்படி? வண்டியில வந்தது, உடம்பெல்லாம் ஒரே வலி. வண்டினால எனக்கும் வலி. நேத்து கதையெல்லாம் விவரமா சொன்னச்சு கணக்கப்பு. என்ன கணக்கா?
சண்டி மாடு வேலி அது வரைக்கும் தான் சொன்னேன். அப்பா அம்மா இவதான் குத்தாலம் பண்ணு பையன் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கான். வரைக்கும் தானா முடிக்கல? வர்ற மார்ச்சில் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருவாங்க. முயற்சி உடைய ஒரு இகழ்ச்சி அடையாது. ஒரு வார்த்தை கூட சொல்லாம முகத்தில் அடிச்ச மாதிரி பட்டு உள்ள வந்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சது அவங்களுக்கு புரிஞ்சா சரி. இதுக்கு என்ன அர்த்தம்? இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். துர்கா நீ எனக்கு ஒரே மகள், அதே மாதிரி அவருக்கு அவன் ஒரே பையன், நம்ம கேத்த சம்பந்தமா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாப்பா. பொண்ணை பெற்றவனுக்கு பொறுப்பு இருக்காதாமா? உனக்கு கல்யாணம் பேசாதியா? அந்த பையனுக்கு என்னமா குறைச்சல்? என் மனசு பிடிக்கலையாப்பா. அப்படின்னா துர்கா உன் மனசை நீங்க வேற யாராவது நினைச்சிருக்கியா சொல்லுமா? ஓ அப்படியாது, யார் அவன் சொல்லு, யார் அவன்? வேண்டாம், உங்களுக்கு கோபம் வரும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து கட்டாயப்படுத்தினா? கட்டாயப்படுத்தினா நான் பத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எந்த பத்ரன்? வேற எந்த பத்ரன்? ஊருகில ஒரே பத்ரன் தானே, வீரபத்ரன், விஸ்வரோட தம்பி. துர்கா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியாது. அவன் என் ஜென்ம விரோதி, அந்த பரதேச பையன், அந்த பண்ணையா இருக்கும். அப்படியா இது சொல்ல உனக்கு எவ்வளவு நெஞ்சிட்டு இருக்கணும்? உண்மை சொல்ல, ஏப்பா பயப்படணும்? அவன் நொண்டியா மடமா கூடா கூடா? இன்னொரு தடவை அவன் பேச்சு எடுத்த என் பொண்ணுனு கூட பார்க்க மாட்டேன். பொணமா கெடுவேன், ஜாக்கிரதை. எங்க வந்தே? சும்மா உன்னை தனியா பார்த்து பேசலாம்னு வந்தேன். அப்பா சொன்னாங்க சும்மா ஒரு பழக்கம் பழக்கம். துர்கா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதம்மா, நான் மாப்பிள்ளை. என்ன எனக்கு மாப்பிள்ளையா? மூண்டா மூஞ்சியா பாரு. என் மூஞ்சிக்கு என்ன? ஐயோ துர்கா உன்னை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அப்படியா? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. பிடிக்கல? ஐயோ போக போக பிடிக்கும். அறிவிருக்கா? அறிவிருக்கவா? நான் எஸ் 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 அஞ்சு வருஷம் தெரியுமா? அதான் அறிவில குத்தாலம் பண்ணு, எங்க நான் பண்ணு, இல்ல கப்பா பண்ணு. போக மாட்டேன். என்ன செய்வே? நீ என்ன செய்வேனா? என்ன செய்வே? இந்த பிசாச பத்து வச்சுக்கிட்டு பொண்ணையாரு பெரிய பேச்செல்லாம் பேசுற. என் பொண்ணை இழிவா பேசிட்டு என் வீட்டுல நீங்க இருக்க கூடாது. எவனுக்கு ஏன் வேணும்? உன் வீட்டு சம்பந்தம் எனக்கு வேண்டாம். போட சும்மா விடுங்க. பெரிய சம்பந்தம், மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை எஸ்எஸ்எல்சி அஞ்சு வருஷமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மாப்பிள்ளையா? அவன் தென்னம்புள்ள. மறுபடியும் வந்த இப்பாவது மனசு மாறி இருக்குமான பாக்க வந்தேன். உழைச்சி உழைச்சி எங்க உடம்பு இறுகி போன மாதிரி உங்க வர்க்கத்தை பத்தி நினைச்சு நினைச்சு மனசு மாறத்து போச்சு. ஐயோ ஐயோ, இந்த ஏழு பணக்காரங்க என்ன உனக்கு மாறவே மாறாதா? எப்படி மாறும்? ஏழையும் பணக்காரனும் இன்னும் இருக்காமே, அதை இல்லாம ஆக்கத்தான் பாக்குறோம். உங்களை அவ்வளவு சுலபத்துல ஒழிக்க முடியுமா? என்ன ஒழிச்சுட்டா உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருமா? நீனா நீயா? உங்க வர்க்கத்தை சொல்ல. அம்மா நீ ஏன் நேரத்தை விளாக்கிட்டு இருக்க? என்ன பார்க்கவே உனக்கு பிடிக்கலையா? என்ன பேச்சுல சரசம்? ஏன் நான் பேசக்கூடாதா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேற யாரையும் எனக்கு பிடிக்கலையா? அதான் இங்க இருக்கலாம் வந்துட்டேன். நான் யாருக்கும் வேண்டாதவள் ஆயிட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா நான் உயிரோடு இருக்கிறது இல்லையா அர்த்தம் இல்ல. உன்னை பத்தி நீ என்ன முடிவு கூட வரலாம். அப்படின்னா என்ன நீ செத்து போக சொல்றியா? என்ன சாகசம் பண்றியா? சாகசமா? நானா? நான் சாகசம் பண்றேன்னா நான் சாகசம் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் தந்து போறேன், நான் தந்து போறேன், நிஜமா தந்து போறேன்.
துர்கா இது பாருமா, என்ன பாருமா, கண்ணை தர துர்கா, துர்கா இது பாரு, இது பாரு, இது பாரு. என்னை ஏன் காப்பாத்தினே? நான் தான் யாருக்கும் வேண்டாதவளாயிட்டேன். நீ எனக்கு வேணும் துர்கா, நீ எனக்கு வேணும். பத்ரா, துர்கா குப்பத்தொட்டி. நான் ரொம்ப நாளா உங்க கையால வாடகை வாங்கணும்னு நினைச்சேன். சரி, இன்னைக்குதான் முடிய போது. குடு பிச்சை பிச்சை கட்ட வாடகை கட்டா அடைச்சுமாயா? ஏ பிச்சை மத்து, உங்க அப்பா கொண்டு இருக்காருப்ப. அப்ப இனிமே நீங்க வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது எனக்கு சொந்தம். நீ குடியிருக்கிறே வீடு, அதுவும் எனக்கு தான் சொந்தம். மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு வெளியில போச்சா? அந்த கோழி சொல்ற புத்தி போதும். அவன் என்ன என்னமோ பேசிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க சுப்பு. என்ன பண்ண சொல்றேன், அதான் கேக்குறான. ரோஷம் பண்ணவனா நாக்க வெட்டுக்குன்னு புடிக்குவான். நீங்க நான் உங்க அப்ப நான் கண்ண ராஜா இல்ல, விளையாட்டு பிள்ளை வாடகை. இனிமே இங்க வாடகை கேட்டா வெட்டு குத்துறதுக்கு அச்சுல அறியாமலே கொண்டாரா? என்ன வெட்டுறா? பின்னா என்ன மட்டும் நீ கட்டி போட்டு பண்ணையார் வீட்டுல அடிக்கல? பண்ணையார் வீட்டுல நீ வேலைக்கு இருக்கிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, துட்டும் இல்ல, தொடப்பும் இல்ல, போறாருல அப்படின்னு சொல்லிருவேன். பெத்த அப்ப நான் தேன் பேசாம இருக்கிறேன். மரியாதையா போயிரு. வீடு எப்ப காலி பண்ற? பொண்ணு குடுத்துன வைக்கணுப்பா. எல்லாரும் ஒட்டுக்கா வாங்க, காலி பண்றேன். அத்த யாரு தர உள்ளே வரக்கூடாது? ஒரு போர்டு எழுதி தொங்க விடணும். சின்னம்மா பத்திரம் கூட மண்டபத்தில் இருக்காங்க. சுட்டு பொசிக்கணும். அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டா நமக்கு தாங்க ஆபத்து. இது என்ன அந்த கால மாதிரி நினைக்கிறீங்களா? இந்த பாருங்க, நீங்க ஆத்திரப்பட்டு துப்பாக்கியை வச்சு அவனை சுடுறீங்கன்னு வைங்க, அப்புறம் போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, ஜெயில் இருக்கு, அப்புறம் நீங்க பாட்டி கம்பி ஏறணும், நான் பாட்டிக்கு ஊர் ஊரா மயில் கல்லணும். அவனை நீங்க சுடக்கூடாதுங்க, முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். இங்க வாங்க, நான் சொல்றேன், காதை கொடுங்க. இஷ்டம் தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனை கூப்பிடு. நம்ம பத்திரம் சின்னமா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா சிவா, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுடா. அவனே வேணாங்க, நானே போய் அவன் கண்ணத்துல நாலு போட்டு சின்னமா கூட்டு வந்துறாங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்ன எவனுமே கேட்க முடியாதுன்னு வீராப்பி பேசுறா. நிஜமா, நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ ஆத்திரத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான், ஆனா அறிவு கட்டுத்தனமா நடந்துக்க மாட்டான். நான் இதை வந்துடுறேன். வெறும் கையோட போகாத, இதை எடுத்துட்டு போ. இத பார்த்தா எவனு கதி கலங்கிடுவோம். என்ன விஷயம், என் மேல நம்பிக்கை இல்லையா? இது தோட்டா போடாத துப்பாக்கி. இத பாரு, இது காலி துப்பாக்கி தான். ஆபத்துன்னு வந்துடாது, பயப்படாது. மசியில இதை காட்டி பயமுறுத்து. இது அமுத்துற மாதிரி பாவலா பண்ணு. ஒரு மிரட்டலுக்கு தான். இத மடியில் வச்சு. விசுவந்தங்கையில துப்பாக்கியை கொடுத்து வந்திருக்காங்க. என்னாலும் போகுதோ? என்ன வீட்டை விட்டு விரட்டினது போதாதுன்னு பொண்ண தூக்கிட்டு வந்துட்டேன்னு போய் வேற சொல்றான் அந்த பெரிய மனுஷன். ஏ துர்கா, நான் அவனை தூக்கிட்டு வந்தா? அவர் என்ன தூக்கிட்டு வரல, நானே தான் வந்தேன். வாங்க வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். பத்ரா, இந்த பொண்ணு அனுப்பிடா. வந்தா கூட்டிட்டு போ, நானும் அவளை அனுப்ப மாட்டேன். அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகாம நான் இங்க அசைய மாட்டேன்டா. பாக்கலாமா? எங்கிட்டே எம்பு பேசுறியா? ஒரு பொண்ணு சொத்து சுமத்தி எல்லாம் விட்டுட்டு என்னையே சதமலுக்கு வந்திருக்கா? அவளை கழுத்தை பிடிச்சு தட்ட அளவுக்கு நான் கருணை இல்லாதவன். போட, பெத்த தாய கதற கதற அடிச்சுட்டு காடே தரணும்னு வந்திருக்கிற நீ கருணையை பத்தி பேசுறியா? பரம்பரையா நம்ம குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பண்ணையார படாத பாடுபடுத்துற நீ கருணையை பத்தி பேசுறியா? கருணையை பத்தி பேசுற கல்லஞ்சக்காரன். நான் கல்லஞ்சிக்காரன். சரி, எனக்கும் உனக்கும் எந்த விதமான உறவு இல்லன்னு எடுத்தறிஞ்சு பேசி என்ன வெளியே துரத்துனியே, இப்ப எந்த முகத்தோட எங்கிட்ட பேச வந்திருக்க? எனக்கு முகமே இல்லடா. அது உண்மைதான், பண்ணையார தலனும் பார்க்க முடியாமத்தான் உங்ககிட்ட தலை குனிஞ்சு கேட்கிறேன். ஏய் பத்ரா, அந்த பொண்ணை அனுப்பி வைக்க போறியா?
இல்ல இந்த துப்பாக்கிக்கு பலியாக போறியா? ஓ, என்ன தொலைச்சு கட்டிடுறதுங்கிற தீர்மானத்தோட தான் இங்க வந்திருக்கியா? அப்ப சரி, என் உயிரை குடிக்கிறதுல தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னா நான் தயார். நீ சுடு. சுடு! என்ன முதல்ல சுடு! நீங்க நவரங்க அந்த பக்கம் சுடு. என்ன சுடு? உன்னோட கொலவெறிக்க தெய்வத்தை பழி வாங்கிட்டே. சீக்கிரம் என்னை கொண்டுப்பா, இந்த சித்திரவதை அனுபவிக்காம போயிடுறேன். பத்ரா, ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், இதுல குண்டு இருந்தது எனக்கு தெரியாதுடா. இதுல குண்டு இல்ல, சும்மா இதை காட்டி பயமுறுத்தர் அந்த பாவி பண்ணையார் சொன்னான்டா. அந்த பாவி பண்ணையார் சொன்னான். பண்ணையார் சொன்னானா? கணக்கு கல்லு ஒண்ணு குருவி ரெண்டு. இந்நேரம் பத்ரா யமலோகத்துல இருப்பான், அவன் அண்ணன் விஸ்வம் கம்பி எண்ணிக்கிட்டுப்பா. நீங்க என்ன சாதாரணமான ஆளா? அவங்க அப்படியே எவ்வளவுக்கு அனுப்பிச்சவராச்ச எல்லாம் அந்த கேணிக்கரை காட்சியை கண்முன்னாலே தீச்சுட்டு கணக்கு அவங்க கணக்கே தீட்டுட்ட குழா. கணக்க தீட்டுட்டியா? இன்னும் கணக்கு தீரலடா. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் போயிட முடியுமா? அப்பாவை நீதான் கொண்டையா? தவறி கிணத்துல வந்து செத்துட்டாலும் நீதான் கலகட்டி விட்டையா? அட பாவி, நீ எங்க அப்பாவை கொள்ள, நீ கொடுத்த துப்பாக்கி எங்க வீட்டு தெய்வத்தோட உயிரை குடிச்சிடுச்சு. இருந்தும் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். ஏன் தெரியுமா? உன்னை அழிக்கிறதுக்காக. உனக்கு ஏமா நடந்தாண்டா? Thank you.
பண்ணையார் சாமியப்பா அவர்களே. இந்த ஊரே உங்க சித்தால அதையெல்லாம் நம்பாம பின்னாலே தாய்வாரி சுத்துறது அதுக்கு நான் கண்ட பலன். நான் என்னப்பா சொல்றேன், என்ன சத்தியா என் குடிய கத்துறேன். எனக்கே உரிய வேட்டையது இவனை கண்ட உண்டமா வெட்டி சின்னாமல படுத்திட்டு இந்த சமூகத்தை பிடிச்ச பீட வண்டிகளும் நிம்மதியை தளமிடுகிறேன். நான் பாவ சுத்தி வந்து சத்தைய மேல பயிற்சி மட்டும் அந்த பழி குண்டான பாவத்தை நான் ஒட்டந்தாச மக்கள் நாய் பண்ண என்ன விட்டுடப்பா, என்ன கொண்டுடா, உன் காலை பிடிச்சு கெஞ்சல் கருணை காட்டப்பா. உனக்கு நான் கருணை காட்டணுமா? உயிருக்கு வேற என்னன்னு உனக்கு இப்பத்தான் தெரியுதா? அடுத்தம் ஒரு கொடுமையான மாத்தான் தாய் தனக்கு திக்கிறப்போ அது யாருக்குமே கருணை காட்டுறதில்லை. நீ சிரிச்சுக்கிட்டே எத்தனை பேரை சித்திரத்தை செஞ்சிருப்பேன். அநியாயமா நீ கொன்னவங்க ஆவியெல்லாம் இப்ப ஏ ரூபத்துல வந்து பழி வாங்குதுடா. ஒழிஞ்சுவோ விடுமா, உங்க அண்ணி உயிர் ஒண்ணு ஆபத்தில்ல, அவ பாத்துக்கிட்டாடா அண்ணி. மிஸ்டர் சாமியப்பா உங்களை அரெஸ்ட் பண்ற. பத்ரா உன் மேல எந்த தவறும் இல்லை. என் பணத்து முடியல, நான் தான் உங்களெல்லாம் பகிச்சுக்கிட்டேன். கடைசியில நீ ஜெயிச்சிட்ட பத்ரா. என் மேல இருக்கிற ஆத்திரத்தை உன்னையே நம்பி இருக்கிற என் மக மேல காட்டிடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க.